பேசில்லாங்க விடுங்க சும்மா மூடி மூடி மறைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது சிஎம்மோட உடல்நிலையை மோசமாட்டு நேரு இறையன்பு முருகானந்தம் பாபு இவ்வளோ பேர் சேர்ந்து சந்திரமோகனாக கார் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனராக போடலான்ட்டு முடிவெடுத்த பிறகு உதயநிதி உதவி சந்திரன் தனியாக போய் சிஎம் காத கட்சி அதை மாற்றுறாருன்னா அப்போ உங்களால் சிஎம்கிட்ட என்ன பண்ண முடியும் என்னப்பா பேசுற நீ யூத் மாதிரி பேசுப்ப அந்த காலத்துல வந்து இப்ப ஒரு சிக்ஸ்டீஸ் கிட்ட மாதிரி பேசுனுக்கிற மத்திய அரசியை வஞ்சிக்கிறது உங்க அப்பா விடுத்துட்டா எப்படி இருக்க சி இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க போயிட்டாங்க மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவரு முடியாது இன்னும் பெரிய அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் அவர் டிஃபெண்ட் பண்ணிலாம் வந்து நினைக்கிறேன் இல்லையா அவரே ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லீங்களா அவரே ஒரு வீடியோ ஷூட் பண்ணார் திரு அவர்கள் அதோட இஷ்யூ டிராப்ட் யூசி ஃபினான்ஸுக்கு போகணும் எனக்கு வணக்கம் அரசியல் அரசியல் பல்வேறு விஷயங்கள் கொடுத்து பேச போகிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் எங்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் ரொம்ப சந்தோஷம் புத்தாண்டும் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் சிறுபான்மை மக்கள் கொண்டாடும் உலகெங்கும் கொண்டாடும் ஒரு மிக முக்கியமான பண்டிகையான இன்றைய தினம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் சரிங்க சார் எப்பொழுது வந்து சென்ட்ரலில் ஒரு கட்சி ஸ்டேட்டில் ஒரு கட்சி ஆனாலும் வெவ்வேறு க ஒரே கட்சியை வந்து ஆட்சி செஞ்சால் அங்கே பிரச்சனை வெவ்வேறு கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சால் அங்கே ஒரு பிரச்சனை வருது நிதி வாங்குறதுல இல்லை வாரப்பட்சம் கட்டுறாங்க வேலைவாய்ப்பில் மத்திய அரசு பண்ணிங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வந்து இந்த மழை பெய்ததுக்காக நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவங்க அப்பாவும் பணமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து கேட்டார் அது வந்து கொஞ்சம் சர்ச்சையானது விவாத பொருளானது எப்படிங்க அன்டீசெண்டாக பேசுகிறீங்க திராவிட பாரம்பரியத்துலேருந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து எழுதுனாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கு நல்லதா அப்படி விவரம் வேறுனா கேட்டு வாங்கலாம் சந்தித்து வாங்கலாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்கள்ட்ட தான் இருக்கு அவங்க நினச்சா கொடுக்கலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லை அதிகமாக கொடுக்கலாம் குறைவாக கொடுக்கலாம் இப்படி சண்டை தான் எப்படி பார்க்குறீங்க அந்த போக்கை சின்ன ஒரு நாளே கெத்துங்க இப்போ ஒரு கெத்தை எப்படி காட்டுறது அடுத்து சிஎம்மா போகிறாரு பயப்பட வேணா ஏற்கனவே சனாதனத்தை பார்த்து டெல்லி அரசியல் நடுங்கி கொண்டு இருக்குது தெரியுமா அப்படியா தெரியுமா ஆமாம் யார் சொன்னா அவங்களே சொல்லிக்கிறாங்க சரி கூட இருக்கேன் இப்போ நான் என்ன நடக்குதுன்றது சொல்லிடுறேன் நான் இப்போது கலைஞர் கருணாநிதி மீட்டிங் அதான் தெரியும் கால் டிசைனில் எப்போ பார்த்தாலும் மீட்டிங் போட்டுருப்பார் யாராவது கூட நாலு பேர் உட்காரச்சு என்னேன் நடக்குது அப்படின்னு பேசினிருக்கணும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லணும் தலைவரை நீ பாட்டு இஷ்டத்தை ஏதாவது பண்ணனு பத்து நிமிஷம் துட்டு வர தலைவரை கவர்னர் தலைவரை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க ஒரு கூட்டு இருக்கணும் இல்லை பாண்டியெல்லாம் சொல்லுவார் தலைவர் சும்மா தலைவரை இனிப்பாட்டு உன் இஷ்டத்தை ஏதாவது பேசினு போயிட்டு போய் துட்டு வராதுங்க ஏமா இது பண்ணுறது அதெல்லாம் முடியாது தலைவரை முறை சொல்லி மாறாங்க ஆ மாறாங்க மாமா சொல்லி மாறேன் நேரம் மாமா சரி சரியாக வராது மாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு விவாதம் நடக்கும் இங்கே விவாதம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிடுறேன் தான் உதய் சின்னவர் ஓகேவா நான் வந்து அவரோட ஆலோசகர் கூட இருப்பேன் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க மந்திரிகளும் இப்போ இதில் சேர்ந்துட்டாங்க கான கோஷ்டி கோஷ்டி கானம் பண்ணுறதில் ரகுபதி ரகுபதி எல்லோரும் சேர்ந்துட்டாங்க சேர்ந்த உடனே அவர் சின்னவர் இருக்காருன்னு வச்சிங்களேன் டக்குன்னு போய்ட்டு தலைவரே நீங்கள் அதை போட்டிங்கல்ல ட்வீட்டு இந்த அம்மா நான் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தந்தை வீட்டு பணம் மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய தந்தை வீட்டு பணம்னு கேட்டீங்கல்ல ஆட்டிச்சு தலைவர் சரியான பாயிண்ட் என்ன பதில் சொல்ல முடியும் கரெக்டாக தான் நீங்கள் கேட்டது உங்கள் அப்பா விட்டு துட்டான் அப்படிலாம் கேட்டால் தாங்க இதாக இருக்கும் தினமலரில் கார்ட்டூன் போட்டிருக்கான் வாசலில் போய் செருப்பு தூக்கி வீசுறது முடிவு பண்ணுற தலைவர் போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அப்படியா இவர் சூப்பர் 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 ஏற்கனவே தினமலர் உங்களை போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கான் இதில் நீங்கள் செருப்பு வேறு தூக்கி வீசினீங்கன்னா இப்படி சிறப்பா இருக்குன்னு இப்படிதான் அரசியல் தான் நடக்கும் அந்த ட்வீட்டு அந்த ட்வீட் புக்கு என்ன சொல்றாங்க என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு ஒரு உதய கேட்டோன்ன ஆடிட்டாங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல பெரியாருக்கு பிறகு இவ்வளவு சிறப்பா பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தைரியமா பேசுறது ஒருத்தர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் சின்னவர் வந்துட்டாருட்டு டெல்லி அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு பயங்கரமா யார் ஹூ இஸ் திஸ் உதயநிதின்னு எந்த எந்த டெல்லி அரசியல்வாதிகள் எந்த டெல்லி அரசியல்வாதிகள் இவர் எதிர்க்கட்சிகள் மிலைவேலு ம இலை சிற்றரசு சிற்றரசு போன்ற மூத்த அரசியல்வாதிகள் தாயகம் கவி தாயகம் கவி இவர் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் அவர்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இந்த மாதிரி இந்த சிற்றரசு எல்லாம் பேசுகிறது கூட இருக்கிற சேகர்பாபு வேலு ரகுபதி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க சொல்லி சொல்லப்படுறானே நம்ம இதில் வந்து அமைதியாக இல்லைங்க இது தப்பு இப்புன்னு சொன்னால் சோழியை முடிச்சு விட்ருவாங்க ஏற்கனவே இந்த மாதிரி சின்னவர் யார் சொல்கிறதையும் கேட்குறது இல்லைன்ட்டு டிஆர் பாலு மேடையில் பேசுனதுலேருந்து டிஆர் பாலுக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு சின்னவர் தலைமையில் டீம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அதனால் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க இவர் என்ன சீனியர்னால் என்ன இஷ்டத்துக்கு பேசுறதா அவர் பையனை மந்திரி பதவி விட்டு நீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு கூட இருக்கவங்க சொல்றாங்க இன்னொன்னு இன்று தினமலர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறையை கொடுக்கலாம் என்ற முடிவும் சின்னவரின் ஆலோசனையின் படி ஓவர் பண்றார் பண்ணுறார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் கிட்டத்தட்ட சிஎம் கெத்து காட்ட வேணா அப்படித்தான் நான் பார்க்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்க சனாதனம் பேசுனீங்க அதனுடைய விளைவு நிதிஷ்குமார் வரைக்கும் காண்டில் இருக்கார் எல்லாருமே காண்டில் இருக்காங்க நம்ம கோபத்தில் இருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போச்சி இது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறமா அதை அடங்குனீங்கன்னு பார்த்தா இல்லை சனாதனம் பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் அவர் பார்லிமெண்ட்டில் கோமுத்திரா ஸ்டேட்டுன்னு பேசி செந்தில் தான் குழம்பிடுறீங்க நீங்க இந்த செந்திலா வாழ்வீச்சு செந்திலா இந்த செந்திலா அதனால செந்தில்கள்னாலே பல செந்தில் வேலன் பல பிரச்சனைகள் ஓடுது வச்சுக்கீங்க இவர் வந்து எம்பி செந்தில் டாக்டர் செந்தில் அவர் வந்து அந்த கோமுத்ரா பேசி பெரிய ஆன உடனே டக்குன்னு எல்லாம் கூப்பிட்டு இந்தியா கூட்டணி தான் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎம் கிட்ட அவர் கூப்பிட்டு உடனே கண்டிச்ச உடனே உடனே மறுநாள் மன்னிப்பு கேட்குறாரு இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கிறாரு இவர் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் சட்டசபையில் இதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு யார் அப்பமிட்டு காசு அப்படின்னு கவர்னருக்கு எதிராக பேசும்பொழுது யார் அப்போவே எல்லாருமே கிட்டத்தட்ட பதிவு பண்ணாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சட்ட ச சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு யாரும் அதை பற்றி கண்டுக்கல அதை பெரிய இது பண்ணி பேசுனாங்க அது உடைய விளைவு இவர் யார் அப்போ வீட்டுக்கு ஆசின்னு கேட்டார் ரைட்டு கேட்டார் தமிழிசை ஒரு மூத்த அரசியல்வாதி ஆளுநர் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது சரியாக இல்லை வார்த்தைகள் வந்து இது பண்ணணுன்னா தமிழிசைக்கும் இவர் பதில் சொல்கிறாரு உங்களுடைய அப்பா இருக்கா சார் நான் கேக்குறேன் அப்படின்றாரு பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க வர சிரிக்கிற இல்ல பாயிண்ட் அம்மா முக்கியமான பாயிண்ட் பா நோட் பண்ணீங்க இல்ல இல்ல யாரு சார் எழுதி கொடுப்பா எது அதை நான் சொன்னேன் இல்ல இப்போ யார் யார் முக்கிய ஆலோசகர்கள்ன்றத சொல்லிடுறேன் இல்ல கேட்டிங்க கேட்டீங்க இப்ப சொன்னதுல செந்தில் செந்தில் செந்தில்வேலன் செந்தில் அரசியல் ஆலோசகர்கள் யாருன்னா இந்த செந்தில் செந்தில்வேலன் வேலன் வேற வாழ்வீச்சு செந்தில் வாழ்வீச்சு செந்தில் புத்திரன் அப்புறம் அந்த ராஜீவ் காந்தி அச்சோ அவரா நான் அதான் மனுஷ புத்தனை கேட்குறேன் ராஜீவ் காந்தி சரவணங்கர் அவரா யாரு அவரு மூத்த வழக்கறிங்கல்ல என்ன அழகா ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு பாத்தீங்களா என்னாங்க அஹ் அறுபத்தாறு கோடிக்கு நாலு வருஷம் ஒரு ஒன்னை முகால் கோடிக்கு அப்படி மூணு வருஷம் கடந்த சட்ட பாயிண்ட் தெரியுமா சரியான பாயிண்ட் நான் ஏன் இவரை வந்து திமுக அட்வைஜென்டரல் ஆகணுங்க அவர போய் சின்ன பேச விட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் அமைப்பு சாசன நிபுணரை வந்து பயன்படுத்தாமல் திமுக விட்டு விட்டுக்கொண்டிருக்கேன் அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனையும் இருக்குது கொஞ்சம் நல்லா பேசி எதிரில் ஆர்குமெண்ட் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு கோட்டை வீட்டுலாம் கல்வி போட்டுருவாங்களா எதிராளி தெரியும் மாற்றாடுவார் ஆமாம் ஸோ இது ஒரு ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு பண்ணட்டுமே இது நீங்கள் இவ்வளோ ஆதங்கத்தோடு பேசுறீங்க நிதி எப்படி சங்கர் வரும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்குலருந்து கவலை இருக்கணும் ஆட்சியாருது ரீச் ஆகுதா ரீச் ஆகுதா அவருக்கு இது ரீச் ஆகுறதுக்கு இருக்கு அவர்கிட்டையும் போய் இந்த டீம் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி கலகுறாரு அப்படின்னா என்னையா கலகுறாரு ஒரு நாலு ஸ்டேட் விளங்காமல் போச்சு நீங்கள் இன்னமும் தம்பி கலகுறாருன்னு இவர் கேட்கணும் ஆனால் இவருக்கு அந்த

இது அவங்க நிர்மலா மேடமே சொன்னாங்க ஆமாம் நீங்கள் வளர்கிற ஒரு இளம் அரசியல்வாதி வார்த்தைகள் வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க இது சரியில்லை அவங்க பாஷை இசைன்னு சொன்னாங்க அது தனி இப்படிலாம் சொன்னாங்க இவங்களுக்கிட்டையும் அதே தான் நான் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதா அவர்களுடைய மதிப்பிற்குரிய தந்தையா இருக்கா சார் என்ன ஆகும்னா தந்தை சொல்ல

உடனே நிதியை ஒதுக்கிட்டாங்க சின்ன ஒரு ஒரு வார்த்தை பயந்துக்குன்னு நிதியை மத்திய ஆடிடுச்சு இல்லை ஆடிடுச்சு இல்லைன்னு அப்போ அவங்க கொடுக்கணும்னு தோணுமா இது ஒரு பார்ட்டு இன்னொன்று ஜிஎஸ்டி இது பேசினே இருக்கீங்க தொடர்ச்சியாக மணல் இதில் ஜிஎஸ்டி வரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அப்படின்னு இது மாதிரி வெறுப்பூட்டும் வார்த்தைகள் எங்கே கொண்டு போய் விடும் பேசுவங்க நல்லா தானே இருக்குது இப்போ நம்ம இன்னும் டெய்லி ஒரு அரசியல் வார்த்தை வைக்கணுங்க நம்ம அவ்வளோ கண்டென்ட் கிடைக்கும் கம்முன்னு இருங்க இது ஒரு பார்ட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிக்காமல் தொடர்ச்சியாக இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இவர் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் அப்பா இது என்ன கெட்ட வார்த்தையான்னு பேசுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வர்ற வழியை காணும் இப்போ வேணால் ஒன்று உருட்டுனாலும் உருட்டுவாங்க சின்னவர் மிரட்டினால தான் உடனடியாக நிதியமைச்சரே நேராக பார்வையிட வர்றாங்க ஆமாம் உண்மைதான் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி இவங்க அப்பா விட்டு காசா அப்படின்னு கேட்டோன்னே பயந்துக்கிட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் தம்பி கேட்டுருச்சு எதுக்கு நம்ம போய் வேறு பகுதியில் பார்வையிட்டு வந்துடுவோம் பார்வையிட்ட பிறகு அது உண்மையிலே சேதாரணத்துக்கு இல்லைன்றத நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு பயந்துருப்பாங்க இருப்பாங்க இல்லை முன்னாடி காலத்துலையும் நடக்கும் அப்போ வந்து அது வந்து ஆப்போசிட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க வஞ்சிக்கிறதுனா அப்போ வந்து சென்ட்ரல் வந்து பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அப்படி பாருங்க பேசுறே நீ வந்து இப்போ ஒரு சிக்ஸ்டிஸ் கிட்ட மாதிரி பேசினுக்கிறேன் மத்திய அரசங்களை வஞ்சிக்கிறது உங்க அப்பா விட்டு துட்டா எப்படின்னா உங்க அப்பா விட்டு துட்டான்னு ஹாஸ்டாக் டென் பண்ணலாம் சென்னை மீட்டர் திமுகம் மாதிரி நான் பேசலிக்கிறேன் வஞ்சிக்கிறது ஓர வஞ்சனை செய்கிறது மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல நடத்துகிறது நாளைக்கு பிஎம் வந்து நான்ப்பா அப்படி கேக்குற நான் மதிப்பிற்குரிய மோடி அவருடைய அப்பா விட்டு கேட்கவில்லை ஒன்ன வச்சு அத்தனை பேரும் அழிக்கிறாங்க யூத்துப்பா யூத் அப்பீல் பண்றாரு ஒரு யூத் லீடர்ல அவரு இன்ஸ்டா ஜென்ரேஷனை கவர் பண்றதுக்காக அவர் பஞ்ச் நான் மீண்டும் சொல்கிறேன் அப்பா என்பது கெட்ட வார்த்தை இந்த பொலிட்டிக்கல் டிபேட் எப்படி போது தெரிதா பேசுறது நல்லது விடுங்க கீழே பேரும் கத்தி சண்டை போட தமிழ்நாடு ஒரு மிக மோசமான நிதி நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது முத்தரீப் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியல அந்த நேரத்துல தான் கொப்பா விட்டு தூட்டானு கேட்டு ஒரு முறை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டாலின் முதல்வரை வந்து விமான நிலையத்தில் சந்திச்சாங்க ஞாபகம் இருக்கா சமீபமா முன்னாடி அவங்க தான் பர்டிகுலரா எனக்கு இந்த சந்திப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு பிடிஆரை மாத்தாதீங்க

பர்சனலாக கேட்பாங்களா சார் ஏதாவது கேட்கலாம் இது நடந்துட்டு இன்னொன்று அவர் மோதல் போக்கு முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஸ்மூத் ஆகிட்டாரு ஸ்மூத் ஆகிட்டு எல்லாமே சென்னைக்கு எப்போ வந்தாலும் இவர் போய் பார்ப்பார் போய் பார்க்குறது இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு இது போக டிவி சோமநாதன்லாம் மத்திய அரசில் இப்போ பிஎம்ஓல இருக்காருன்னு நினைக்கிறேன் அது போன்ற அதிகாரிகள் நமது மாநிலம் நிதி இல்லாமல் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு பர்சனல் எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க இவர் போன கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா வணிகவரித்துறை உள்ளாட்சித்துறை இது போல அஞ்சாறு துறைகளை ஹன்சராஜ் ஒரு அடிஷ்னல் சார்ஜ் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க புரிய வச்சுருந்தாங்க பன்னெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கா எல்லாம் ஊர் பூரா இருக்காங்க எக்ஸ்டெண்டட் கசின்ஸு சீனியர் கவுன்சில் இருப்பாங்களா கோர்ட்டில் அவங்ககிட்ட போனால் கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் இதாகும் ஏன்னா பெரிய லாபி இருக்கும் அந்த மாதிரி ஹன்ஸ்ராஜ் ஸோ இவர் அனுப்பிச்சு விட்டுறாரு டெல்லிக்கு இவர் ஆன்சர்மா டெல்லிக்கு போய்ட்டு எங்கெங்கே போய் பார்க்கணுமோ பார்த்துட்டு ஃபண்ட் வாங்கி வந்துடுவார் ஏடிஎம்கே பீரியட்ல எப்படி நமக்கு மத்திய அரசு நிதி வந்துச்சுன்னா இப்படி தான் தண்டிவா பர்சனல் எஃபர்ட் கட்சி வேறு இருந்தாங்க இவர் உடனே இது பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எல்லா அமைச்சர்களும் வர்மா வாய்க்கு எங்கள் துறைக்கு கொடுங்க அப்படின்னு இவர் நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் அடிஷ்னல் சார்ஜ் பார்த்துட்டு இருந்தார் அவர் தலைமைச் செயலாளர் சீனியார்டியில் இருக்கக்கூடியவர் அவரை தான் போடுறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க இருந்த உடனே யூசி கரப்ட் அவர் கரப்டுனா மோகன் யாரு கார்த்திகேயன் யாரு போட்ல நீ கையில் மோர் கரப்ட் மோர் கரப்ட் என்ன ஒரு லாஜிக் பார்த்தீங்களா அவருக்கு உதயசந்திரன் லாஜிக் கரப்ட் அப்படின்னு விட்டாங்க பிடிஆரை மாற்றின உடனே டிவி சோமன் அதெல்லாம் கூப்பிட்டு பிஎம் ஒலிருந்து வான் பண்ணிட்டாங்க அங்கே ஸ்டேட்டுக்கு ஃபண்டு கிட்டுன்னு எதாவது வேலை பார்த்துருந்தோம் நான் உழைச்சிடுவோம் இது நான் சொல்கிறது நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது வான் பண்ணாங்க இங்கே வான் பண்ணாங்க அங்கேயே ஓ தமிழ்நாட்டுக்கு நிதி கிதிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அவங்க பிரச்சனை இதெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க இது இந்த நிலைமையில் ஸோ ஃபண்டு குறைஞ்சிருச்சு ஓகேவா நான் ஏற்கனவே சொன்னேன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் நின்றுச்சு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் நின்றுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ரோட்டில் பள்ளம் வெட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த பள்ளம்லாம் அப்படியே கிடக்கும் விட மாட்டோம் பேமெண்ட் ஒருலாம் போட்டு போயிட்டே இருப்பாங்க நஷ்டத்துக்கு செய்வானா தொழில் கான்ட்ராக்டர் தான் நான் வந்தால் செய்ய போகிறேன் இல்லை அந்த துட்டை கூட செய்கிறேன் இல்லா போ அப்படின்னு போயிடுவோம் கேப் எக் ஸ்ட்ரகிள் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஆறாயிரம் ரூபாயா ஆறாயிரம் ரூபாய் இங்கே ஒரு நாலு மாவட்டம் சவுத்து அதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடு செய்யவே முடியாத நிலைமை இப்போ இருபத்தஞ்சு தேதியில் இருக்கும் பொங்கல் பொருட்களுக்கு டென்ட்ருண்டர் விட்டாங்களா விடலையா தகவலே தெரில கண்ணு கண்ணு தூரம் வரையும் இல்லை இன்னொன்று சொல்லட்டுமா அந்த தென் மாவட்டங்களில் வர்ற வரி வருவாய் இந்த ஆண்டு வராதுதான் எப்படி என்ன தொழில வந்து சீலிங் வரைக்கும் தண்ணி நின்றுக்குது மிஷின்ல இருந்து உனக்கு வரியா கொடுப்பான் அது வருவாயும் போச்சு போச்சு ரெவன்யூ டெபிசிட் வரும் இப்போ இந்த வருஷம் டாக்ஸ் கலெக்ஷன்ல நீங்க சவுத்துல டாக்ஸ் கலெக்ஷன்ல கட்ட மாட்டான் ஃபேக்ட்ரி மூடி போட்டு வச்சிருப்பான் மிஷின் பூரா இத்து போய் துருப்பிடிச்சு போய் கிடக்கும் எப்படி கட்டுவாங்க இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க எப்படின்னு சொல்லிட்டா உங்கள் அப்பா விட்டு பணமா அப்படிதான் ஃபேஸ் பண்றாங்க நல்லா பண்றாரு சின்னவர் உண்மையில எனக்கு பெரியார்பி கூடுதலாக ஒரு தகவலை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அவர் தலைமையில்தான் திமுக சந்திக்க போகின்றது கேண்டிடேட் செலக்ஷன் உட்பட அவர்தான் முடிவு செய்யலாம் அப்ப பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற நிச்சயமா வாய்ப்பு இருக்கலாம் சிட்டரசெல்லாம் எம்பி ஆக்கலாங்க என்னங்க அவங்களுக்கு சிற்றர்ஸ் எல்லாம் எம்பி ஆக்கலாம் சிற்றர் சாந்தி ரஜினி அவங்க கூட இன்னொரு லேடி பசன்னா அவங்க கூட லேடி அந்த

எந்த செந்தில் சொல்றீங்களா சீப்பு சீப்பு ஓகேவா அவரை எம்பி ஆக்கலாம் அப்புறம் நம்ம இந்த நிலவுத்தவன்கள் இருக்காங்களே அந்த ஒரு செந்தில் போலவே மற்ற நிலைல நின்லாம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுங்க கோவில நினை ஆக்கலாம் தொலைக்காட்சி ஏங்க திருமாவில விட்டீங்க அண்ணன் அதான் தொலைக்காட்சி பேர் வரல அவர் ஆக்கலாம் கோவிலை நினை ஆக்கலாம் ஏன் அவங்களாம் ஆக்கக்கூடாதா ஏன் வந்து உங்க முகத்துல வந்து ஒரு குரூர புன்னகை வருது அப்படிலாம் ஆஹ் வரட்டும் ஆஹ்

அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சார் சிஎம் ஹெல்த் இவ்வளோ மோசமாக இருக்குது ஏதாவது பண்ண வேண்டாம்மா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா நீங்கள் எங்கேயும் டிவி பார்க்குற தவிர உனக்கு எங்கேயும் வேலை இல்லை போக போகக்கூடாது நடக்காது வயசான காலத்தில் போய் இங்கேயே நண்டு உயிரெடுத்துன்னு இருக்காது இப்போ சாமா உட்காருது ரெஸ்டடு இப்படி நான் சொல்கிறேன் அவருக்கும் எழுபத்தஞ்சி வயசு ஆகுது இல்லைங்க அவர் போய் இப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்களே அவர் போய் தான் ஆகணும் மழைக்கு போய் தூத்துக்குடி போய் பார்வை நானும் கேள்வி எழுப்பேன் போய் தான் ஆகணும் அவரால் முடியல ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன் உங்க அம்மா கிட்ட இவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா உங்க அம்மா கிட்ட நீங்களே போய் பேச முடியாது அந்த நிலமையில தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்க இப்ப சின்னவர் ஃபுல்லா வந்துட்டாருன்னா ஏற்கனவே சொன்னோம் யூசி எல்லாம் துவம்சம் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் அண்டு சின்னவரை ரொம்ப சீண்டிட்டார் யூசி நான் ஓம்பேர்ல உதய் என் பேர்லேயும் உதய் போய நானே ஒரு உதய் அப்படின்ட்டு யூசி ரொம்ப சீண்டிட்டார் ஒரு இந்த சென்னை நகரில் வெள்ளம் வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக யூசி இருந்திருக்கிறார்

சாப்பாடுறது கூட ரொம்ப கம்மியா சாப்பிடுறாரு உணவு குறஞ்சு போச்சு இந்த முழைக்க முடியல முடியல ஒரு சிஎம் எம் போஸ்டுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் இல்லையோ எஸ்கேப் கிடையாது பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி செய்யலன்னா நீங்க கட்சி பிச்சுட்டு போகும் இப்ப அத நோக்கா அதான் கண்ணாவட்டத்துல கொடுத்த பேட்டில கூட பாத்தீங்கன்னா அந்த குரல் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு அவ்வளவு தெரியல இல்ல நான் இது தேவர் குரு புஜி போனால மறைகளில் வந்தாரு நான் ரொம்ப பக்கத்துல இருந்து போதுமா ரொம்ப நடக்க ஆவம்யா பாவம் அவரும் ஓய்வு எடுக்கட்டும் உங்கள் வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம ரெஸ்டடு இல்லைம்மா நீ இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வான்னு சொன்னாதிங்காய்மா எங்கள் அம்மாக்கு தெரியும் அறுபத்தஞ்சி அறுபத்தறு வயசு தான் இவருக்கு எழுபத்தை தாண்டிட்டாரு இவர் நீ வேலைக்கு செஞ்சு சம்பாரிச்சுட்டு வான்னு சொல்லுறது சரியா அண்டு இவரோட பலவீனத்தை பயன்படுத்தி தான் இந்த அதிகாரி ஆட்டம் போடுறாங்கன்றது அதுதான் இது கூட ஏன் வெள்ளத்துக்கு யூசி காரணம்னு சொன்னேன்னா யூசி மேலே இவனுக்கு ஏதோ காண்ட்ருக்கு போகிறத அதான் எதை எடுத்தாலும் யூசின்னு சொல்கிறேன்ட்டு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க விஷயத்தை சொல்கிறேன் சொல்லுங்க யூசி சிஎம் செக்ரட்டிலேருந்து ஃபினான்ஸுக்கு பிடிஆரை மாற்றுனதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா யூசி யூசி சார் அவர் என்ன சொல்கிறார் பாருன்னா நிர்மலா சித்தாராமன் அவர்களே வந்து மாற்றவனா சொல்கிறாங்க பிஜேபி அவங்க ஏதோ கனெக்ஷன் இருக்குது எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஆட் இட் டோல் கரெக்ட்டாக சொன்னீங்க இதான் சொன்னாங்களா நிர்மலா சித்தாராமன் சிஎம்கிட்ட சொன்னோனே மாத்துற ஐடியா இல்லைன்ட்டு அவர் சொன்ன பிறகு யூசி ஃபினான்ஸுக்கு போகணும் யூசி ஃபினான்ஸுக்கு போனோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாற்றினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஆட்சியில் அதிகாரிங்க தான் மந்திரிங்களை மாற்றுறாங்கன்னு சுப்ரியா சாக்கு மாற்றலையா அது மாதிரி இவர் அங்கே போகணும் சார் பிடிஆர் மாற்றி லாஸ்ட் மினிட்ல சொல்லி தான் பிடிஆருக்கு இலாக்கா மாற்றம் தொடக்கத்தில் மாத்திர ஐடியா இல்லை நல்லா போயிட்டு இன்னொன்று தங்கம் தண்ணுக்கு ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையே யாருங்க பெரிய தொல்லையாச்சு பிடிஆருக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருமோ பார்த்தா யாருமே இல்லை ஒரு ரெண்டு ஒழுங்கா இருக்கணுங்க ஒன்னு செக்ரட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் செக்ரட்டரியா இருந்தா துபாக்கூர் மந்திரி ஓபிஎஸ் வச்சு ஓட்டணும் சண்முகத்தை வச்சு ஓட்டினாங்கல்ல ஒன்பது வருஷம் பினான்ஸ் செக்ரட்டரி அசோக் ஷெட்டி இருந்தார் ஒன்பது வருஷம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா நம்ம பினான்ஸ் செக்ரட்டரி அப்புறம் தலைமைச் செயலர் ஓடிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்தார் கிருஷ்ணன் இஸ் வெல் எக்யூப்டின் பினான்ஸ் அவர் இருந்தார் ஓடிச்சு கிருஷ்ணனும் இல்ல பிடிஆரும் இல்ல தென்னரசுக்கும் பினான்ஸ் தெரியாது உதயசந்தருக்கும் பினான்ஸ் தெரியாது பினான்சியலாம் நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் பினான்சியில் ஒரு நாளைக்கு நீங்கள் கைது போட்ட வேண்டிய ஃபைல் மட்டும் ஆயிரம் கணக்கில் வரும் எல்லா துறையிலேருந்தும் வந்துகிட்டே இருக்கும் நேரம் இருக்காது ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு யூசி போஸ்டிங் போட்டுட்ருக்கேன்னா ஃபினான்ஸை தவிர இவர் எல்லாமே பார்க்குறாரு தான் அர்த்தம் ஸோ யூசி போகிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது போஸ்டிங் சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா நம்ம கூட நான் கூட நான் செய்தி போட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இந்தாலும் யாரெல்லாம் புரியாத எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு போகிறாருன்னு அந்த சமயத்தில் சென்னை மாநகராட்சிக்கு ஆணையராக பேடிக்கு பதிலாக இவர்கள் நியமிக்க இருந்தது திரு சந்திரமோகன் ஐஏஸ் அவரோட அவருக்கு அவரை பரிந்துரை செய்தது திரு உதயநிதி மீட்டிங் நடக்குது சிஎம் இருக்கார் கே நேரு இருக்கார் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு இருக்கார் முருகானந்தம் ஃபினான்ஸ் அப்போ ஃபினான்ஸ் இருந்த முருகானந்தம் இருக்கார் ஒரு யூசி இருக்கார் சின்னவர் இருக்காரு எல்லாரும் சேர்ந்து கார்பரேஷனுக்கு சந்திரமோகனை போடலான்னு முடிவு எடுத்துட்டாங்க யூசிக்கு சந்திரமோகனை புரியாது புரியாதுன்றதுனால இந்த முடிவை எடுத்த பிறகு தனியாக போய் யூசி சிஎம் எம் பேசுறாரு ரொம்ப கரப்டு முடிஞ்சு அப்படினு சந்திரமோகனை போடல வேற ஏதோ ஆ வேலு அவர் கேட்கவே இல்லை வேலு தான் இதுக்கு தான் இருக்கு ஏதோ ஒரு அவரோட துறையில் தான் ஏதோ ஒரு போட்டுட்டாங்க இவர் ராதாகிருஷ்ணன் இந்த அரசுக்கு பொருத்தமானவர் அதாவது அவங்க வந்து ரெண்டு நாள் ஷூட்டிங்னு சொன்னானா இவர் எட்டு நாள் ஷூட்டிங் நடத்தக்கூடியவர் அவரும் சேர்ந்து நடிப்பார் அவர் சேர்ந்து நடிப்பார் ஏம்பா இந்த பாதிலே இந்த நியூஸ் குழந்தையாகவே மாறியாராக நல்ல நல்ல ஏம்பா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சோறு விட்டுறது ஆயா வேலை கமிஷன் வேலையா அது சொல்லியா யார் வேலையா குழந்தைகளுக்கு குப்பாண்டி ஓட்டுனாரு குப்பாண்டி ஓட்டுனாரு கமிஷன் வேலையா பேடி இருந்தாலே நல்லா பண்ணியிருப்பாரு

இவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவன் சோம்பேறி இவன் ஆபிஸ்க்கே பார்த்து நான் வர மாட்டான் இவன் செட்டாக மாட்டான் இவன் இவன் நல்லா வேலை செய்வாங்க தூக்கி போடு ஏன்னா அந்த மாதிரி நல்லா நன்றாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தான் கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் முக்கியம் அப்போ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் போடணும் எவ்வளோ கார்பரேஷன்யா சிக்கல் வந்துடும் நல்லால போடணும் அப்படின்னு இதான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் யூசி முடிவு பண்ணுறதுலாம் எப்படின்னா போன வாட்டி ஃபோன் எடுத்து வணக்கம் சொல்லாமல் என்கிட்ட பேசுகிறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணுறேன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்றான் வணக்கம் சொல்லாமல் போடுங்க நான் மாற்று இப்படி முடிவெடுத்து கொண்டு இருக்கிறார் யூசி சந்திரமோனை போட்டிருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் சென்னை ப்ராப்ளம் சரியாக இருக்குன்றாங்க இப்படி பல பகுதிகளுக்கு மாநகராட்சி இன்னொன்று நாட்மட்ராஜுக்கு போனால நம்ம ஃபோன் தான் வேலை செய்யல ஒவ்வொரு மாநகராட்சி அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட வாக்கி தேக்கி இருக்குல்ல இவங்க கீழே அது கீழே இருக்க மாட்டேங்க இருக்குல்ல தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுத்துங்களா ஏன் நடவடிக்கை எடுக்கல என்னென்னா சேகர் சேகர்பாபு எங்கே ஷூட்டிங் நடத்துகிறாரு அங்கே போய் ராதாகிருஷ்ணன் புது காஷ்டியமில் போய் நின்றுப்பார் அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ரிப்பன் பில்டிங்கு வந்தாங்கன்னா ஒய்ஃப்கிட்ட வீடியோ கால் போட்டு சீஃப் செக் வர்றாரு பாரு வேலை செய்து வந்தீங்களா எதுக்கே வந்திருக்கீங்க நீங்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் நியமிச்சிங்கன்னா வேலை பாதி வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்பட வேண்டிய ஒரு நல்ல அதிகாரியை தேர்ந்தெடுக்க வேண்டியது அரசின் கடமை முதல்வரோட டிஸ்கிரிப்ஷன் யார் இப்போ இருக்காங்க லியோவா ஜெயபிரகாஷா முத்தலீஃபா சார் ஜெயபிரகாஷ் சோம்பேரி சார் லியோவாக சரிப்பட்டு மாட்டார் சார் முத்தலீஃப் போடுங்க போ இப்படி நீங்கள் முடிவெடுக்கணும் இருக்கிறதுலே தேர்ந்தெடுத்து ஒரு தரமான நபராக சைக்கிள் ஓட்டவர் கொண்டு வந்து டிஜிபி ஆஃபீஸில் வச்சீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் சைக்கிளே ஓட்டிட்டு சைக்கிள் ஓட்டு சைக்கிள் ஓட்டன மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டிட்டு பக்கத்து கூட ஏற்ற விடலாம் பல வீட்டுக்குள்ளே போயிருக்கிறார் அவர் புது புது கதை வருது ஐயோ அதுக்கு நான் சைக்கிள் ஓட்டின அருவல தெரியல போய் குட்டி சோறு கொண்டு போயிட்டாரு ஏங்க ஒரு ஆழ்நாடே இல்லைங்க ஒரு எழுத்து பூர்வமான புகாரை வந்து விசாரணை நடத்தி டிஏஜி சத்யப்ரியா காவலர்களை உள்ளாடை துவைக்க கட்டாயப்படுத்தினார் மறுத்த காவலரை மணிமுத்தாறு டேமுக்கு அனுப்பிச்சான்னு ஒரு என்கொயரி ரிப்போர்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வாக்குமோடு கொடுத்துருக்காரு அந்த அம்மாவை ஐஜியை ப்ரமோட் பண்ணி திருச்சிக்கு கமிஷனரை போட்டவர் தானேங்க அவர் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இவங்க மேல நடவடிக்கை வர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஐஜிஆர் கமிஷனர் என்னென்ன அயோக்கியத்தனங்கள் நடக்கிறது தெரியுமா அந்த அரசாங்கத்துல அதிகாரிகள் அவர் மூத்த பத்தியால் அடுத்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் ஒரு நேர்காணல சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க அதிகாரிங்க இந்த கவர்மெண்ட்டு தெருவில் இழுத்து விட போகிறாங்கன்ட்டு விட போகிறாங்களே இல்லையான்னு பாருங்கள் சைலேஷ்குமார் யாதவ்னு ஒரு ஐ ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார் தெரியுமா அவருக்கு ஏடிஜி டு டிஜி ப்ரொமோஷன் வரணும் டியூ அவருக்கு அந்த பதவி உயர்வை கொடுக்க முடியாது ஏனென்றால் அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் சூடு தொடர்பாக இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்கிறது செய்திருக்கிறது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா சைலே இந்த சைலேஷ்குமார் யாதவை டிஜியா ப்ரமோட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு சார்ஜ் கொடுக்க போறாங்க முன்னாடியே சார்ஜ் பண்ணிங்கன்னா தானே கொடுக்க முடியாது அண்டு ஏற்கனவே நம்ம பேசணும் ஒரு ஒரு எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அதிகாரியாக நீங்க காகித அலைக்கு போடுறீங்க பாசி மோசடியில் சிபிஐயின் குற்றவாளியான பிரமோத் குமாரை கொண்டு போய் இபி விஜிலன்ஸ் போட்டால் எதுக்கு நிலக்கரித்துட்டு இருக்கா அவர் டிஜே டிஜியாக இருக்க வேண்டியவர் ஐஜியாகவே இருக்கார் இந்த குற்றச்சாட்டு காரணம் அவர் தூக்கி இபி விஜிலன்ஸில் போடுறீங்க ஆக்சுவலாக அது டிஜி போஸ்ட்டு போடலாம் இபி விஜிலன்ஸ் போடுறீங்க இதெல்லாம் சிஎம் எடுத்த முடிவுனா நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை இப்படி இந்த அதிகாரிங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீண்டும் மீண்டும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ப்ரொஹிபிஷன் டெத்துக்கு காரணமான அந்த எஸ்ஆர் ஆர் செந்தில்குமாரை இது வரைக்கும் மாற்றலை நாலு பேர் சைனடு மதுல டாஸ்மாக் பாட்டில்ல சைனைடு கலந்து குடிச்சிருக்காங்க இது வரைக்கும் கட்டுபுடில இஷ்டத்துக்கு அதிகாரிங்க என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க பல்விந்தர் சிங் தப்பிச்சு போற அளவிலாங்க நம்ம அந்த பொதுமக்களும் ஊடகங்களும் அழுத்தம் கொடுக்கலாம் பழுவின் சிங் காப்பாற்றிருப்போம் காப்பாத்திருக்க மாட்டாங்களா காப்பாத்தற மாதிரி தான் போலீஸ் ஆஃபிஸர் மெஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கீங்க அண்ட் இன்னொன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்லிப் ஷாட் இன்வெஸ்டிகேட்னு முக்கியமான அந்த பல்லு புழுகுன கொரட்டா கல்லுகள் எதையுமே சீஸ் பண்ணல கரை பண்ணி இந்த ஆடைகளை சீஸ் பண்ணல இது நாளைக்கு ப்ராசிக்யூஷன் கேஸை பலவீனமாக்கும் ஈஸியாக ஒருவர் இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஒரு சிஸ்டம் வேலை செய்யணும்னா ஒன்றும் பயம் இருக்கணும் இல்லை விசுவாசம் இருக்கணும் தட்ட பயம் ஐயோ இந்தம்மா அவ்ந்தம்க்கா அப்படின்னு கலைஞர்கிட்ட விசுவாசம் நம்ம அல்பா

எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் போய் வீதிகளுக்கு போய் வெள்ளனி வாரண பணிகளை நீங்கள் செய்யணுன்ட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு பய போனாருண்ணா ஒரு பய போனா போனாரு போட்டு ரோட்டில் போட்டு ஒரு பொதுமக்கள் அடிச்சாரு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணதுக்கு பிறகு முத்தலிஃபு நம்ம போய் யாரும் வரலன்றது சொன்ன பிறகுதான் எப்படி பலராமன் பலராம என்ன பறந்தாம எல்லாம் போகிறாங்க அதுக்கு முன்னாடி யாருமே போல நம்ம போனோம் யார் பறந்தது அங்கே யார் போனது ஒருத்தரும் போல

ஓகேவா அமுதா ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கரெக்ட் காரே அவ அப்போ தான் அப்போ இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஃபுல்லட்டு நினைக்கிறது என்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கூவத்துக்கள் குறுக்க கட்டின பில்டிங் எல்லாம் இடிச்சது அமுதா தான் இடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு 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 தான் அடிச்சாங்க சொன்னேன் அவங்க ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டு அவங்க கஜலட்சுமி பதினஞ்சா ரெண்டாயிரத்தி அஞ்சா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இடிச்சாங்க இந்த இதெல்லாம் நீர்வழிப்பா சரியா அவங்க சொல்கிறாங்க அங்கே போங்கன்ட்டாங்களாம் அவ்வளோதான் கார் போவதான் பஸ்ஸில் தான் போக முடியுமா வேலுமணி தங்கமணி இன்னொரு நாள் யாரோ ஒரு சின்னதா ஆஹ் சின்ன சின்ன கரெக்ட்டு கரெக்ட்டு கரெக்ட் கரெக்ட் ஓகே சின்னையா சின்னையா காம்புரம் அப்புறம் இவங்க மூணு மந்திரிங்க அங்க போயிட்டாங்க எத்தனை நாள் அங்கே இருந்திருக்காங்க பதினஞ்சு நாள் ஆமா எனக்கு தெரியாது இப்போதான் அங்க நினைவுபடுத்துறாங்க பதினஞ்சு நாள் அங்கே இருந்தாங்க அங்கேயே மந்திரிங்க மூணு மந்திரி இருந்தால் அதிகாரி எப்படி இருப்பான் எங்கே இருப்பான் கட்சிக்காரங்க அப்படி இருப்பாங்க கட்சிக்காரங்க எப்படி இருப்பான் அவன் எப்படி இருப்பான் இதோட அதிகாரிகள் சொல்றாங்க தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது போக முடியாது அப்படின்னு ஏர்ஃபோர்ஸும் வந்து இது பண்ணுது காலையில் பரிசல்ல இவங்க போயிட்டாங்கண்ணா கஜலக்ஷ்மி படகுல உள்ளே போயிட்டாங்களோ இங்கே என்ன நடந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாரும் போல் எல்லா அதிகாரம் ஐபிஎஸ் சைஸில் ஒரே படகில் ஏறிட்டு கொஞ்சம் பிஸ்கெட் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதை வாங்குகிற குழந்தை ஒன்று எட்டு வயசு குழந்தை அந்த நிற்கிது அது இவ்வளோ கண்கால் தண்ணியில் நின்றுக்குது இவங்க போட்டில் உட்காந்து பிஸ்கட் கொடுத்துட்ருக்காங்க சரி இதுதான் தான் பார்த்துன்னு பார்த்தா சென்னை கமிஷனர் ரத்தோர் வந்து போட்டில் வேலைச்சேரி உள்ளே போகிறார் இதெல்லாம் முடிஞ்ச ஒன்றா சரி இப்போது போகிறாருன்னு சந்தோஷப்பட்டு போட்டால் கூட என்டிடிவி ரிப்போர்ட் போயிருப்பார் என்டிடிவிக்காக எடுத்த ஷூட் அது ஓ ஏன்பா என்ன சீ தான் ஷூட்டிங் நட்டுருமா அதிகாரி ஷூட்டிங் போட்டு அதுதான் சொல்ல வரேன் உரிமை சிரமா ஷூட் அது சொல்லுங்க சார் அவங்க என்ன பண்ணாங்க பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாள் அங்கே இருக்கிறாங்க நீ அது சரி பண்ணிட்டு தாங்க வரணும் இந்த மாதிரி சொல்லிடுச்சு மந்திரிங்க போனோடனே அதிகாரிக்கு போக வந்துட்டாங்க கட்சிக்காரன் போராண்டாங்க அந்த மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தெரியல இப்போ நம்ம நாங்கள் போனப்போ கத்துனாங்களே ஒத்தோடு கூட வரல மேலும் வரட்டும் எவனாவது ஓட்டு கேட்கறதுக்குன்னு எல்லாரும் கத்துனாங்களே அவங்களுக்கு சரிப்பா தந்து விட்டாங்க உடு தான் உதவியெல்லாம் செய்கிறாங்களே மூணு வேலையும் பெட்ஷீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பதினஞ்சு நாள் அங்கே இருந்துருக்காங்க படகுல மீட்கிறது எல்லாமே இதனால அந்த மக்களுக்கு கோபம் இல்லை சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா தந்து விடுத்து தந்து விடுன்னு சொன்னாங்க அதே மாரி சென்னையெல்லாம் தோத்து போனாங்க இப்படி பண்ணி ஆமா ஆமா வேலை சரி பல இடங்களா எதுவுமே பண்ணாம சந்திக்க போறாங்க வேலை பார்த்தாங்க நீங்க இந்த நடந்துச்சா இங்க சொல்லுங்க எனக்கு பாருங்க எனக்கு ஒரு முதல்வர் மீது நான் பரிதாபப்படுகிறேன் ஓகேவா அவர் குடிமகனால இதுதான் செய்ய முடியும் அவர் பாவம் அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க இதுதான் சொல்ல முடியும் அவர் பாவம்ன்றதுக்காக எட்டு கோடி மக்கள் இப்படி அவதிப்படுறத வேடிக்கை பார்த்துருக்க முடியாது முத்தர் என்ன ஆட்டம் போடுறாங்க இந்த அதிகாரிக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா நேற்று தானே பேசணும் குண்டாஸ் போடுவானாங்க விவசாயி மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் சிஎம் என்ன பண்ணியிருக்கணும் யாரை கேட்டால் போட்டால் குண்டாஸ் சொல்லிட்டு நீங்கள் ஒன்று வேலூர் சதி பதவி பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த எஸ்பி அண்ட் கலெக்டரை மாற்றிருக்கணும்ல நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் இன்னும் கேட்டால் எப்படி நீ விவசாயி மேலே குண்டாஸ் போடுவேன் ஆக்சுவலி டாவேன் இல்லை தீவிரவாதியா இன்னும் ஒருத்தர் விடவே இல்லை ஆ அவரை மாட்டேன்னு இன்னும் திமிரு பண்ணிட்டு உட்காந்துருக்கா பாருங்க வேலு எங்கேயாவது நடக்குமா

இந்த மக்கள் ஐயோ அம்மா என்று அலறையை ஓடினார் சோடா பாட்டிலை வானத்தில் எடுத்து வீசினா இப்படி இருக்குமா இவர் அருள் என்ன பண்ணாரு இத ஜஸ்ட் ஃபைம் பண்றீங்க இப்ப நீதிமன்றம் நாளைக்கு கண்டனம் தெரிவிக்க தான் போதுன்னு நினைக்கிறேன் நானு கண்டனம் தெரிவிச்சோன்னா தேவையா போடுது வெட்ட வரி சாலைல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டம் சுத்துனீங்களா இதான் அருள் தானே இல்லையா வெக்கமா இல்லப்பா பக்கத்துல வெட்டவரி சாலை போராட்டம் பண்ணும்போது மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க போராட்டம் நடத்துறீங்கல்ல அன்னைக்கு அவர் தேவைப்பட்டாரு இன்னைக்கு குளிச்சி குண்டாசம் போடுறீங்களா அதே வேலையை செஞ்சு இப்போ இந்த விவகாரத்தில் ஈடுபடக்கூடிய உதயசந்திரனுக்கோ தினேஷுக்கோ செந்தில்வேலனுக்கோ முருகானந்தத்துக்கோ சிவதாஸ் மீனாவுக்கோ நாளை மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டிய நெருக்கடி இருக்கா அதிகபட்சமாக அந்த பெரியவரை சந்திச்சு புரிஞ்சுக்கிறேன் அதுதான் இருக்கு அவருக்கு அவரு தான் அவர்கள் மீது தான் அக்கறை இந்த வட சென்னையில் வசிக்கும் சேரி மக்களின் மீது அவர்களுக்கு அக்கறையில் ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க ஓட்டு கேட்க போகிறதில்ல ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதி எல்லாத்தையுமே ஓட்டுகளாக தான் சிந்திக்கணும் இதை பண்ணனா என்ன ஆகும் தேர்தலில் என்ன பலன் இதை பண்ணால் கெட்ட பேர் வருமா ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பால் கட்டணம் பேருந்து கட்டணம் கட்டணம் மூன்றையும் உயர்த்தும் போது எதுக்கு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாங்க ஏத்தன போட்டு போக வேண்டியது தரேன் லலிதா பத்திரிகையாளர் சந்திக்கிறது பெரிய அதிசயம் சந்திச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கானக்கான மக்களுக்கு புரிய வைக்கணும் அஞ்சுறாங்க ஓட்டு இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு சிஎம் ஒரு நிமிஷம் சிஎம்க்கு சிஎம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மனோ தங்கராஜ் அப்படி பேச விடுவாரா பெரிய ஆளோ பேச்சுங்க பேச விடுவாராப்பா என்னையா நடக்குது ஆவின் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கியா ஒரு வெள்ளத்துக்கு பால் பாயிட்டு கூட கொடுக்க முடியலன்னா நீங்களா எதுக்காக கவர்மெண்ட் நடத்துறீங்க ஒரு நாள் எங்கேயுமே போல ஒரு சிஎம் யோ பால கூட கொடுக்காம நீ எல்லாம் எதுக்கையா மந்திரியா இருக்குன்னு கேட்கணுமா வேணுமாங்க அதையும் கேட்கல இதெல்லாம் மீறி கட்சியில ரெண்டாவது மந்திரி ஜெயிலுக்கு போயிருக்காரு இந்தியாவில எத்தனை எத்தனை ஸ்டேட்ல இந்த மாதிரி மந்திரி ஜெயிலுக்கு போறாங்க ரெண்டு மந்திரிங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்கள் ஒரு பொன்முடியோட கேஸு கன்விக்ஷன் நான் இயல்பாக பேசிடுறேன் நார்மலாக கோர்ட் ஒரு எப்படி பண்ணுவாங்கன்னா யார் பட்ஜி ஊரா ஓ ஊரா யோ ஊரு கன்விக்ஷன் தான் கொடுப்பாரு அவர்கிட்ட நடத்தாத பண்ணுவாங்கல்ல எல்லாரும் பண்ணுறது எப்போ போறாரு நீங்க தானே கவர்மெண்ட்டு துறைமுருகனோட சொத்து குவிப்பு வழக்கு பண்டில் எடுத்து பதினஞ்சு வருஷமா ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படியா அம்மா பண்டிலே ஒழிச்சு வச்சிருக்காங்க ஆனால் லிஸ்ட்லேயே வரல அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க ட்ரையல் கோர்ட்டு விடுவிச்சு டிஸ்சார்ஜுன்னு நினைக்கிறேன் டிஸ்சார்ஜுக்கு மூணு மாதத்தில் அப்பீல் ஃபைல் பண்ணணும்ல இவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இருக்கு அப்பீல் ஃபைல் பண்ண உடனே டிலே கண்டோனேஷன் போடுறாங்க கோர்ட்டு டிலே கண்டோன் பண்ணிடுச்சு மூணு மாதம் டிலே வேணும்போது கண்டோன் பண்ணிடுச்சு அந்த கண்டோன் டிலேவை கோர்ட்டு கண்டோன் பண்ணதுக்கு எதிராக துரைமுருகன் உச்ச நீதிமன்றம் போகிறார் டிலே கண்டோன் பண்ண தப்பு டைம் லேப்ஸ் ஆகிடுச்சின்னு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாங்க இங்கே பெண்டிங்க கட்டக்கணும் கட்டக்கணும் அது மாதிரி அது பண்ணுங்க ஏன் பண்ணல திமுகவோட லீகல் டீம் ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு வலுவான லீகல் டீம்னு வாங்க இன்னைக்கு போய் வெளி பொது வெளியில் போய் ஜட்ஜை வாரண்ட் ஆகிடுத்துன்னு இருக்கிறீங்க ம் சீனியர் கவுன்சில் பேட்டியே கொடுக்கக்கூடாதான் பேட்டி கொடுக்குறாரு கிளைண்ட்டை பேசக்கூடாதியா தெரியுமா கிளைண்ட்டிட்ட பேசக்கூடாது தெரியுமா அதான் அது ரெண்டாவது பட்சம் நான் கோர்ட்டில் பார்த்துருக்கேன் பிஹெச் பாண்டியன் ஒரு வழக்குக்கு வந்திருந்தார் நீங்கள் ஆர்டரே கிளைண்ட் கிட்ட சீனியர் கவுன்சில் நேராக பேசக்கூடாது பேசக்கூடாது வக்கீல் கிட்ட தான் பேசணும் அதுவும் ஒரு வலுவான விஷயத்துக்காக பண்ணீங்கனாலும் பரவாயில்ல எதுக்கு பண்றீங்க இப்போ பொன்முடிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் பண்ண மாதிரியே இருக்குது இவங்களே ரெண்டு குழி தோன்றாங்க எக்ஸ்ட்ரா ஆமா இல்லை அது அவர் செந்தில் பாலாஜி வந்து கேட்டுப்பார் போல இருக்குது பேச்சு தோணி ஆள் இல்லைண்ணே தனியாக உட்காந்துக்கிறேன் அனுப்பி விடுனேன் அப்போ இரு ஒரு பேடி கொடுத்துட்றாங்க இல்லை அப்போ கூட வேற ஜெயிலில் இருப்பார் பொன்முடி பேப்பர்த்துக்கு ஜெயில் லெவலுக்கு முடி பண்றீங்களா? இல்ல வெல்ல ஜட்மென்ட் நாள் டைம் கொடுத்துறாங்க. நீங்க அதான் டைம் கொடுத்துறாங்க. நீங்க இப்ப ஜட்ஜ் பத்தி பேசினதே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அவங்க பேப்பர் படிபாங்க. பேப்பர் படிக்கறங்களோ இல்லையோ படிக்கலனாலும் தீமுகாவை பிடிக்காத ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இங்கிருந்து இருந்து பண்ணி சொல்ல மாட்டார்களா? கண்டிப்பா. உச்சநீதிமன்றத்தில இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இங்க இருக்கிறார்கள் சொல்ல மாட்டார்களா? சரி. ஆர்எஸ்எஸ் இருக்காங்க? அப்புறம்

ம் நேருக்கு எதிராக கருப்பு குடிக்கா நினைவிற்கு நினைவு இருக்கு நினைவு இருக்கு அன்னைக்கு அவ்வளோ பொங்குனீங்கல்ல இந்தி தெரியாது போடாது நீங்கள் இந்தி பேசுகிற மாநில மக்கள் மக்கள் தானே இந்தியர்கள் தானே நீ இந்தி தினிபுக்கு எதிராக தானே இருக்கீங்க அவங்களுக்கு எதிராக இல்லைல்ல நான் மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சி ஃபுல் டேம் நீடிக்காதுன்றத நான் வலியுறுத்திட்டே இருக்கிறேன் எனக்கு இப்போ இன்னைக்கு போகிற போக பார்த்தா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தாங்கும்னு எனக்கு தோணலை இதெல்லாம் மட்டும் காரணம் இல்லை என்ன நடக்குதுன்றது சிஎம்க்கு தெரியல ஃபர்ஸ்ட் இஸ் நாட் எபிள் டு ஒர்க் முடியல அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நரம்பு தொடர்பான அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அதெல்லாம் பேச வேணான்னு பார்த்துட்டு இருந்தேன் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க ஆட்சி தான் பேசிதான் ரெண்டாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டாங்களே இதுக்கு தண்ணிலே நிக்கணும் குறிப்பிட்ட நடக்கணும் அதுக்காக தான் சித்தரஞ்சன் சாலையில் ரெண்டாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் பேசணும்ல நம்ம நம்ம ஆடம்புறோம்னு கிண்டல் பண்ணணும் நம்ம இல்லையா இதுக்குதான் இது ஒரு சிகிச்சை என்று நம்பப்படுகிறது நான் இதை பேச வேண்டாம் தான் பார்த்தேன் பேசிதான் ஆகணும் ஒரு பாவம் நான் ஒத்துக்கிறேன் எட்டு கோடி ஜனங்கயா அவர் இன்னைக்கு ஒரு அதிகாரிட்டு அவரோடு முதல்வரோடு நீண்ட வருடங்கள் பணியாற்றி அனுபவம் உள்ள ஒரு அதிகாரியோடு இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு சிஎம்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் நாலு பேர் சேர்ந்து ஒன்றா சொன்ன நம்பிட்டு அதனால தான் வாட்ஸ்அப் டீம் வச்சுக்கிறாங்களா நம்பிடுவாரு அப்படின்றாங்க ஸோ தினேஷு முருகானந்தம் யூசி செந்தில்வேல சிவதாஸ் மீனா இவங்க தனித்தனியா சொல்றத இது தனித்தனியான இண்டிபெண்ட் ஒப்பீனியன்னு சிஎம் நம்பிக்கிறது ஸோ அது தனித்தனியான ஒப்பீனியன் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஎம் வேற யார்கிட்டயாவது பேசணும் தான் வேற யார்கிட்டயும் பேசவே விடறது இல்லையா அண்ட் சிஎம்மோட இயல்பான குணம் அது அதையும் சொல்லிடுற இயல்பான குணம் நல்ல செய்தி மட்டும்தான் கேட்கறதுக்கு அவர் விரும்புவார் நேற்று பெரியார் சிலைக்கு மாலை போட்டு அப்படியே வராரு ஏட்டையா கிட்டே வந்து ஏதோ சொல்லிகிட்டே வந்தார் ஒரு பத்து அடி அப்படியே சொல்லிகிட்டே போனார் சிஎம் ஆட்டில் அப்படியே போனார் ஆனால் போயான்ற மாதிரி ஏட்டையா திரும்பி போயிட்டார் ஆமாம் நான் சொன்னதுமே புரிஞ்சுட்டாலும் இல்லை திஸ் இஸ் சாப்பிட் நீங்கள் நீ சொன்னது இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது திஸ் இஸ் ஹேப்பனிங் நான் இன்னொன்று சொன்னேன் சிஎம் பார்க்குறது யாராவது போனாங்கன்னா சார் அவர் உடம்பு சொல்ல அவருக்கு புரியாத விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லிடுறான் சார் நம்ம ஒரு முப்பத்தொம்போது தொகுதியில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியா வார் அன்னே கொஞ்சம் கஷ்டம் இருபது தொகுதியில் அடி வாங்குவோம் போல இதே போதும் எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள் இப்படி தான் அப்ரோச் ஒரே ஒரு சம்பவம் சொல்லிடுறேன் நேரு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இருபத்தி மூணு தொகுதி ஜெயிச்சாங்கிறமா ரெண்டாயிரத்தி ஆறு ம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி அவங்க இருபத்தி மூணு அவங்க அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலைஞர் வராரு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியடு தானே வரும்பொழுது இவர் தொகுதி மாறி நிற்கிறார் நேரு அப்போ எப்படியா இருக்கு தொகுதியெலாம் அப்படின்னு கேட்டாராம் ஆனால் எல்லாம் சிறப்பாக இருக்குண்ணே திருச்சி ஃபுல்லாகவே நம்ம தானே பெரிய அளவில் ஒரு வெற்றியை நம்ம ரீச் பண்ண போகிறோம்ண்ணா அதெல்லாம் இல்லையா ஓன் தொகுதியே பிரச்சனையாக இருக்குது பார்த்துக்கோ இருபத்தி மூணு சீட்டு வருவோன்னு ரிப்போர்ட்டு பார்த்துக்கோ அப்படின்ட்டு போனாரோ அவர் தான் கலைஞர் அப்படின்னு நேரு பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து இவங்க சொன்னதை வந்து நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்டையும் ஏற்றுக்கிட்டு நிலம இப்படி இருக்குது ஓன் தொகுதியிலே சிக்கல் இருக்குது பார்த்து ஒர்க் பண்ணு பாருன்ட்டு போகிறார் இவர் சிஎம் நீங்கள் வந்து நல்லதை மட்டுமே நான் ஒரு முறை திருமதி கனிமொழி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது நான் அவங்ககிட்ட கேட்டேன் நான்

என்ன நடக்குதுன்னு தெரியலங்க நடந்துட்டு மீண்டும் மன தொங்கராஜ் தான் சொல்றேன் பாலு கூட போடல நீ ஒரு உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேணாமாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம இப்படி இதுக்கு தான் சொன்னேன் இவர் இருக்கக்கூடாது இவர் முதல்வராக இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு சிஸ்டம் எவ்வளோ டேமேஜ் ஆகுது தெரியுதா சரி நீங்க சொல்றீங்க அதிகாரிகள் தான் சுத்தி எல்லாத்தையும் பண்றாங்கன்னு சரி இவருக்கு உடம்பு சரியில்லை இவர் எவ்வளோ கவனிக்க முடியுன்றது இருக்குல்ல அந்த அவர் தான் அவர் கவனிக்க முடியும் அதிகாரிகள் ஒரு சுற்றி தப்பான தகவல் சொல்கிறாங்கன்றீங்க மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களாவது இந்த மாதிரி வெள்ள பேரிடர் இந்த மாதிரி டைமில் தானாக யாரையும் ஒர்க் பண்ணணும்ல கலந்துட்டு ட்ரைனிங் எடுத்தவங்க கட்சியை பற்றி தெரிஞ்சவங்க பல ஆண்டுகால பல பல பத்தாண்டுகள் அரசியல் ஏன் அவங்க யாரும் பண்ணல சம்பாதிக்கிறதை பூரா குடும்பமே எடுத்துன்னு போகிறீங்க வேலை மட்டும் நான் செய்யணுமா இன்னைக்கு பேச்சு என்ன தெரியுமா ஸ்டாலின் குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போனால் தான் சிஎம் இதை பற்றி கவலைப்படுவார் பொன்முடியா செந்தில் பாலேஜியோ ஜெயிலுக்கு போனான்னா சி இதை பத்தி கவலை இல்லைன்ற டாக்கு கட்சியில வந்துருச்சு தெரியுமா இது நல்லதா பொன்முடி கூட அதுதான் எல்லாம் வந்துருச்சு இவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லைல்ல வாங்கி வாங்கி நான் கொடுத்துட்டு நான் மாட்டின்னு உட்காந்துருக்கேன் நான் மட்டுமா சம்பாரிச்சேன் வாங்கி கொடுக்கலையா ஒரு பெரிய தலைவர் சொன்னாரா ட்வெண்ட்டி தான் நான் கொடுத்தேன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறாரு இந்த குடும்பம் என்னைக்காவது பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து பார்த்துருக்கீங்களா அண்ணன் கூக்க செல்வம் தான் பாபு முன்னாடி உப்பு புளி மிளகா காரு டீசல் மூலம் போடுறவர் அம்மா கூக்க செல்வம் ஒரு நாள் ஒரு காரில் போடுறாரு அண்ணி எங்கேயோ வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க என்ன செல்வம் காரா நல்லா இருக்குதே அப்படின்னாங்களாம் என்ன சொல்ல முடியும் செல்வம் அண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கார் அங்கே தான் இல்லை அது ஒரு பேர்லாம் இருக்கு அம்மா அது பேர் வச்சிங்க என்ன புதுக்கிட்டே வேணா அதையும் போய் மாற்றி கொடுங்க சொந்த செலவில் ஸோ இவங்க எடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் பொன்முடியாக இருந்தால் என்ன நினைப்பீங்க கைவிட்டாருந்தான்னு நினைப்பேன் ஏன்னா அவர் போய் பார்த்துருக்கதா கேள்விப்பட்டா இல்லை இல்லை இவர் பொன்முடி போய் பார்த்தாரு அடுத்து வந்து அழகிரியும் தமிழரசும் போய் பார்த்தாங்க பட் இட் வாட் இட் இஸ் கோயிங் சீட் இல்லைன்ட்டாங்க சின்னவர் தானே முடிவு எடுக்கிறது ஆமாம் ஈடியில் இருக்கார் எப்போ வேணாலும் போட்டாங்க அதான் சொல்கிறேன் அண்டு இன்று இந்து நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது பார்த்தீர்களா என்ன செய்தி இடி அதிகாரிகள் மேல எஃப் போட்டது இப்படி குதிரை குப்புற தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறித்தது இது கலைஞர் சொல்றதுல அடிக்கடி குழி பறித்தது இல்லாமல் குப்புற தள்ள மாதிரி கதை லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இடி அதிகாரிகள் மீது எஃப் அவங்க கொடுத்ததுல எஃப்ஏர் போடல ஆமா அவன் ட்ரஸ்ட் பாஸ் அவங்க கொடுக்குறாங்க லெட்டர் கொடுத்தாங்க திண்டிப்பு போயிட்டா திருப்பி போயிட்டாங்க தானே வேல்யூ அதுல எஃப்எர் போடல இதுல போட்டிருக்காங்க சரி நான் ஒரு நிமிஷம் இப்ப நினைக்கிறீங்களா சத்தியமா தெரியாது தெரியுமா செய்வார சிஎம் துரமுருகன் வீட்டுக்கு போய் சொன்ன அவசரப்பட்டீங்க தம்பின்னு சொன்னாரா சந்திச்சா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சாங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க அவசரப்பட்டீங்க ஏன் மற்ற கட்சிக்காரங்க யார்கிட்ட மற்ற கட்சிகாரங்க இருப்பாங்களா அவங்க அதிகாரிகிட்ட சொல்ல மாட்டாங்களான்னு கேக்குறேன் அந்த மூத்த தலைவர்கள் எந்த அதிகாரிகிட்ட பேசினாலும் சார் சிஎம் ஆஃபீஸ் உத்தரவுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீ தான்ப்பா கே நேருப்பா நீ ஃபோன் பண்ணுறப்பா ஒரு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை ஏடி ஜெயலண்ட்டாக ஃபோன் பண்ணுறேன் நாங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள் சார் இப்படி பண்ணுறீங்க பிரச்சனை எடுத்து விட்டுருக்கீங்க சார் சிஎம் ஆஃபீஸ் உத்தரவு சிஎம் போய் கேட்பியா சிஎம் ஆஃபீஸ் உத்தரவுன்னா சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா யார் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறது தினேஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கே வெரிஃபை பண்ண முடியும் இப்போ இந்த வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஆக்சஸ்ஸு ஒரு சேனல் இருந்துச்சுன்னா ஈஸிலி திஸ் கேன் பி டன் என்னங்க ஒரு எடுஜெல்லன் கிட்ட பேசுகிறேன் அவர் என்னமோ நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்கிறாரு என்ன தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னா பேச முடியும் எந்த மந்திரியால் சிஎம்கிட்ட ஈஸியாக பேச முடியும் கனிமொழி உள்ளிட்ட அத்தனை உதயநிதி தினேஷ்த தான் ஃபோன் பண்ணி சிஎம் எங்கே இருக்காரு சிஎம்எம் பார்க்கணும் நேராக இருக்கான்னு கேள் தெரியுமா எந்த மந்திரி பேச முடியும் எங்கேயாவது நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டா உண்டு ஹலோ இப்போ ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறார் சார் சிஎம் ஆஃபீஸ் சொல்லி தான் சார் இப்படி செஞ்சேன்னு சொன்னோன்னே இதுக்கு இதை வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு எங்கே வழி இருக்கு சொல்லுங்கள் சிஎம் தான் சொன்னாரா அப்படின்னு அதான் ஜெயலலிதா பேரில் மேடம் இன்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க மேடம் மேடம் கார்டன் 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 அவ்வளோதான் கம்னு இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னானு கேட்பேன் யோ சிஎம் ஆஃபீஸ்னா யார் யார் சிஎம் சிஎம் ஆஃபீஸ் சிஎம் ஆஃபீஸ் யார் சிஎம் ஆஃபீஸில் சொல்லு பேர சொல்லு என்ன சிஎம் ஆஃபீஸ் பேர சொல்லு நான் போகிறேன் தலைவர்கிட்ட போய் கேட்குறேன் என்ன தான் நடக்குதுன்னு இப்ப அந்த மாதிரி எந்த தலைவராது சிஎம்ஐ போய் பார்க்க முடியுமா விவாதிக்க முடியுமா இரண்டாவது மந்திரி ஜெயிலுக்கு போய்ட்டாரே குறைந்தபட்சம் கட்சியின் மூத்த தலைவர்களோடு நீங்கள் விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா நான் சொன்ன இல்லை கலைஞர் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாரு அந்த கோபாலபுரத்துல நான் என்னோட அந்த முதல் புத்தகத்துல எழுதியிருக்கேன் இது இந்த ஜெயலலிதா மீது லண்டன் ஹோட்டல் கேஸ் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லிட்டாங்க அவருக்கு என்னமோ என்ன இது வந்துருச்சுன்னா ஜெயலலிதா ரெண்டாவது சொத்து குவிப்பு வழக்கு போட்டு லண்டன்ல ஹோட்டல் வாங்கினாங்கன்னு சொன்னோன்னா ஜனங்க அந்த இதுலேயே தம்மா மேலே கோவத்தில் திருப்பி போட்டுருவாங்கன்னு அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு இதனால மீட்டிங்கு அப்போ தான் நான் பணியாற்றிய திரு அருணாச்சலம் அவர்கள் அப்போது எஸ்பியாக இருந்தார் லஞ்ச துறையில் ஏபி முத்துசாமி சக்கர சீஃப் செக்ரட்டரி ஏபி முத்துசாமி தாக்கிருஷ்ணன் இருந்தார் கணபதின்ற டிஜிபி அப்போது இயக்குனர் இவர் அருணாச்சலம் போயிருக்கார் தாகிருஷ்ணன் இருக்கார் ஸ்டாலின் இருக்கார் சீஃப் செக்ரட்டரி டிஜி இன்டெலிஜென்ஸ் சீஃபு நாஞ்சில் நாஞ்சல் வேறு யாரும் இருந்தாங்க எல்லாம் இருக்காங்க அந்த முன்னாடி குடிசை இருக்கும் அந்த கும்பகோணம் தீ விபத்துக்கு தான் அந்த குடிசையை ரிமூவ் பண்ணாங்க அந்த குடிசையில் தான் மீட்டிங் கலைஞனுக்கு வந்து என்ன சார்ஜ் ஷீட் போட சொல்றாங்க லண்டன் ஹோட்டல் கேஸில் எவிடென்ஸ் இல்லை போட முடியாதுன்ட்டு அருணாச்சலம் சொல்றாரு இவர் இப்போ ப்ரெஷர் போடுறாரு என்னையா எல்லாரும் தம்மா வந்துடும் நினச்சிட்டு இருக்கீங்க பயப்படுறீங்களா போலீஸில் போய் கேஸ போட்டது இல்லையா இப்படி நடக்குது மீட்டிங் அப்புறம் அதே மீட்டிங்கில் அருணாச்சலத்தை ஐஓவா மாத்தலாம்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு அடிஷ்னல் எஸ்பி எஸ்ஐ டூ அடிஷ்னல் எஸ்பி அவர் அவரை போட்டு அவர் சார்ஜ் ஷீட் போட்டார் ரெண்டு மூணு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டார் அட்ஸ் டிஃப்ரெண்ட் அது எதாவது பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் இருந்துச்சு இல்லை இங்கே அது மாதிரி டிஸ்கஷன் எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் உதயநிதியாலே எதுவும் சொல்ல முடியாது சிஎம் கிட்ட இல்லை நான் சின்ன குழந்தை கூட அந்த சந்திரமோகன் சொன்னேன்ல நான் சந்திரமோகனை கட்டை கொடுத்ததுக்கு ஒரே காரணம் ஓ நீ உதயநிதியை பிடிச்சி நீ போஸ்டிங் வாங்கிட்டா விட்டுருவேனா இது ஒரே காரணம் வேற எதுவுமே இல்லையா உதயச்சந்திரனோட வெறும் வரட்டு ஈகோயா பிரச்சனை சென்னை கார்பரேஷன் சரி நடந்திருக்காதுன்றாங்க வேலை செய்வார் அவர் குடிநீர் ரொம்ப நாள் இருந்தார் இல்லை இன்னொரு விஷயம் கேட்குறேன் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்திங்கன்னா டிஜி லெவல் டாப் லெவல் அடுத்து ஏடிஜி ஐஜி இப்படி வரும் ஒரு இப்போ உதயச்சந்திரனுடைய பார்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் கிடையாது இல்லை பேடியை கம்பேர் பண்ணாலோ இல்லை போயிட்டார் இவர் வந்து முடிவு பண்ணுறாரு இவரு உமானாத்து அதோட உண்மை இவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் இருக்குண்ணா எப்படி இது அதுதானே நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஒழிஞ்சு போட்டு இந்த கவர்மெண்ட் நினைக்கிறேன் நான் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க இந்த அதிகாரிங்க சார் அதிகபட்சமாக வந்து உதயநிதியால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி கூட அதை கன்வே பண்ண முடியாத முடியாது அம்மாவை யார்கிட்ட பேசுவாங்க இது கேட்டேன் என்ன ஒரு அப்பூர்வாக உங்களை நம்பி தான் அன்லிமிட்டெட் எஃப்எஸ்ஐ ஃபைலில் கையெழுத்து போடாமல் இருந்தாங்க திடீர்னு உதயச்சந்திரனும் மற்றவங்களும் சேர்ந்துட்டு அவங்கள மாற்றி விட்டாங்க நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா உங்களை யார் நம்புவோம் உதயநிதியை உதயநிதிக்காக தானே இன்னொன்று அவங்க உதயநிதி தான் அந்த போஸ்ட்டிங்க வாங்கி கொடுத்ததுன்றது எல்லாேருக்கும் தெரியும் அப்பூர்வா அவர்கள் ஸோ போய் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் தானேங்க உங்களை நம்பி அதிகாரிங்க வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது போய் கேட்டிருக்க அப்படி உதயநிதி பா உனக்கு தெரியாது சின்ன பையன் அவனை ஏமாத்தாங்க இதான் சிஎம் ரிப்ளை என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் தான் உதயநிதினா என்ன போய் பேசிடுவீங்க இப்போ எப்படி ஓடுது ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் தெரியுதா நேரு இறையன்பு முருகானந்தம் சேகர் பாபு இவ்வளோ பேர் சேர்ந்து சந்திரமோகனாக கார் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனராக போடலான்ட்டு முடிவெடுத்த பிறகு உதயநிதி உதவி சந்திரன் தனியாக போய் சிஎம் காத கட்சி அதை மாற்றுறாருனா அப்போ உங்களால் சிஎம்கிட்ட என்ன பண்ண முடியும் என்ன நடக்குதுன்றது ஏதாவது எதுவுமே சிஎம்க்கு தெரியறது இல்லைன்றதை நான் தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களால் இப்போ ஃபீல் பண்ண முடியுதா எல்லாரும் விரக்தி ஆகிடும் ம் இப்போ சேகர்பாபுனா அவருக்கு தெரியும் வடச்சன என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்போ இந்த ஐஏஎஸை போட்டால் நம்ம எவ்வளோ பிரச்சனையை தான் நீங்கள் சமாளிப்பீங்க இந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸருங்களுக்கு ஓட்டு வாங்குற கவலை இல்லைன்னு சொல் சொல்லிட்டேன் இந்த ஆஃபீஸர்களுக்கு என்ன நினப்பு மனசில்னா சே நியூஸ் வந்தால் தானே மக்களுக்கு இது தப்பு நடக்குதுன்னு தெரிய போகுது நியூஸ் வர்றது இப்போ நம்ம பரந்தூரம் ஸ்டோரி பண்ணோம் மேல்மா மற்றும் செய்யறது நம்ம ஸ்டோரி பண்ணோம் இப்படி ஒரு அன்பாப்புலரான முடிவை கவர்மெண்ட் எடுக்கலாமா சார் கேட்டார் அருளில் நீங்கள் எட்டு வழி சாலைக்கு கூட கூட்டு வச்சு சுற்றிட்டீங்க நீ இப்போ அவரை ஹுண்டாஸில் போட்டு வச்சுருக்கறதுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்தும் அந்த வீடியோ பார்த்தீங்கள்ல கிளம்பிங்ஸில் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க ஜனங்க பார்த்தீங்களா திமுக ஓட்டு போடுவாங்க அவங்க இல்லை தீமுகாரங்க எக்ஸாக்ட்லி அப்போ இப்படி போயிக்கிட்டு இருக்கே அப்போ எதுக்கே அந்த ஸ்கீமு ஏ அந்த அவ்வளோ அவசியம் ஆ நீ இப்போ அந்த ஸ்கீமை கொண்டு வரதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சமாவே கிடைக்கும் முத்தலிஃப் நம்ம இருக்குல்ல சரியா சிப்கார்ட்டும் சரி இல்ல இந்த பரந்தூரும் சரி இது வாங்கி ரியல் எஸ்டேட்டோட விலையெல்லாம் ஏறும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி கூட வருதுன்னு ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாயா அந்த ரெண்டாயிரம் கோடி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பவர் பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தே கட்சி இருக்காதே கட்சியே இல்லாம ரெண்டாயிரம் கோடி வச்சு என்ன என்னங்க பண்ண போறீங்க கட்சி உங்ககிட்ட இல்லாம நீங்க ரெண்டாவது கூடிய வச்சிருந்துட்டு ஈடி பிடிச்சி செந்தில்பாளம் இது மாதிரி உள்ள போட்டானா கட்சி இல்லாம எப்படி நீ இதை எதிர்கொள்வீங்க அட்டாச் பண்ணாது இதோட நீச்சி தான் தூத்துக்குடிக்கு போகாம டெல்லிக்கு போனது தெரியுதா அது பெரிய இதா ஆகாதா பரா இப்ப ஒரு நேரு கிட்டயோ பொன் குடி கிட்டயோ இல்ல ஒரு நம்ம எம்ஆர்கே கே பன்னீர் செல்வத்து

சிஎம் ஒரு முடிவு எடுத்த பிறகு இவனுங்க நிப்பாட்டி வைக்கிறானு தெரியுதா சிஎம் பிடிச்ச அதிகாரி அந்த அதிகாரி அவர் தூக்கி பேப்பர் இதில் போடுறாங்க அவரு பிடிச்ச அவரே போய் பேசி நல்லா பண்றீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சிஎம் இவரே அருணா ஜெகதீசன் அந்த இதுல ஆணையத்தில் ஸ்டெர்லைட் விஷயத்தில் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சத்தம் போடாம நீங்க எந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கிறாங்களே இது சிஎம்க்கு தானே கெட்ட பேரு ஆனா இந்த ஆபீசருங்க சேர்ந்துக்கிட்டு செய்யறாங்க தெரியுதா சரி சிஎம் அப்படி சொல்லிட்டு செய்யமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சார் ஒரு இந்த ஒரு மூத்த அதிகாரிகிட்டே பேசுனேன்னு சொன்னேன்ல சிஎம் கூட நீண்ட நாள் பணியாற்றியவர் அப்படின்ட்டு என்ன சார் எதுவுமே தெரில இருக்கு அப்படின்னு கேட்டேன் நாங்கள் இவருக்கு எதுவும் தெரிலன்றது வெளில தெரியாமல் மூடி மறைச்சு வச்சுருந்தோம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பொறுப்பு அந்த மாதிரி பொறுப்பு அதில் எக்ஸ்போஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகம் ஆமாம் நீங்கள் அங்கே அதுங்கன்னா உள்ளாட்சி உள்ளாட்சி உள்ளாட்சியில் தானே போட போகிறீங்க போட்டு போட்டு வந்துடும் நீங்கள் தரப்பு வழக்கு தான் இப்போ போய் நிற்கிறாரு அது மாதிரி போய் அங்கே நீங்கள் நின்று வேலை அன்றைக்கி கலைஞர் பார்த்துக்கிட்டோம் அதில் அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டாங்க கலைஞர் பார்க்கறதோட அப்போ வந்து ஒரு முதன்மையான பொறுப்புக்கு வரல சார் ஒரு எம்எல்ஏ உள்ளாட்சி உள்ளாட்சி வெயிட்டான துறை தான் வெயிட்டான துறை தான் பார்த்துக்கிட்டார் கலைஞர் பார்த்துக்கிட்டார் ஒவ்வொரு ஆள் பார்த்துக்குவாரு ஒன்றும் இல்லைங்க அங்கே இருந்து அதிகாரிங்க கலைஞர்கிட்ட நேரடியாக பேசி ஸ்கீம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இவர் வெறுமனே ரிப்பன் கட் தான் டைம் 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 அதான் சொல்கிறேன் இல்லை நாலு பேர் சேர்ந்து ஒன்றான்ட்டு ஏதாவது கன்ஃபியூ இன்னொன்று இப்போ நாலு பேர் நாலு ஒப்பீனியன் சொன்னால் சிஎம் ஆலும் முடிவு எடுக்க முடியாது அதையும் சொன்னார் ஓ ஸோ அவர்கிட்ட எப்படி பேசுமா சார் அதனால் ஒன்றா வந்து சார் இது கரெக்ட் சார் நாலு பேர் ஒன்றா கோரஸாக சொன்னாங்கன்னா அப்போனா கரெக்டுன்னு கேள்விப்படுறோம் இப்போ சிஎமுக்குன்னு ஒரு முடிவு தோணாதா இது சரி கரெக்டு அப்படின்னு சொல்கிற அப்படிலாம் அவருக்கு தோன்ற மாதிரி இருந்தால் ஏன் ஆட்சி இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காரு ஒன்று பண்ண ஊரே சொல்லுது யூசியால் தான் பிரச்சனைன்னு யூசி அப்போ இப்போ உட்காந்து கொஞ்சிகிட்ருக்கீங்க தமிழ்நாடு இப்போ வந்து இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஃப்எஸ்ஐ கையெழுத்தாகும் தருவாயில் இருக்கிறது அப்புறம் மாற்றிட்டாங்களா ஏன் சொல்லுங்கள் முக்கியமாக இதை புஷ் பண்ணுறதே யூசி நேர்மையான ஆச்சாங்க அவர் ஆனால் அவர் லஞ்சத்துக்காக இதை புஷ் பண்ணுறாருன்னு நான் சொல்லலை இப்போ சொல்ல என்ன ரீசன்னா அதை போட்டாலாவது ரெவென்யூ வரும்னு பார்க்குறாங்க தப்பான கணிப்பு இல்லை கட்டுவீங்கல்ல நீங்க இப்ப ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கட்டுறதுதான் பில்டர்ஸ் ரெடியா இருக்காங்கல்ல வருவாய் வரும் ஏன் உங்களுக்கு வந்து இந்த பத்திரப்பதிவு துறையில கைட்லைன் வேல்யூ கட்டணும் கட்டணும் ஏத்திட்டே இருக்காங்க தெரியாத இல்ல கண்டிசா நீங்க ரெண்டரை வருஷத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாறு வாட்டி கைட்லைன் வேல்யூ ஏற்றிட்டாங்க அண்ட் இந்த கட்டணங்களை தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க இப்ப பார்த்தா பழைய பிளாட்டுக்கு புது பிளாட்டை விட பழைய பிளாட்டு வேலை அதிகமாக மாதிரி கட்டணம் வச்சிருக்கேன் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க நினைக்கிறாங்க இல்ல ஏன் இதெல்லாம் பண்றாங்க சொல்லுங்க சொத்து வரி வீட்டு வரி சொத்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லுங்க இப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா பழைய பிளாட்டுக்கு அதிக வேலை வச்சா காரி தூப்பாங்கன்றது தெரியாதா ஏன் பண்றாங்க சொல்லுங்க வருவா இல்ல வருவாய் பிடிஆர் சேவ் பண்ணி வச்சிட்டு போய் இந்த இருபத்தாயிரம் கோடி ஒரு வாரத்தில் தொடச்சிட்டாங்கன்னு சொன்னேன் கரெக்டா இப்போ யூசிக்கு ஃபினான்ஸ் தெரியாது பல்லாங்குழி விளாண்டுருக்கீங்களா சின்ன வயசுல எப்படி விளாடுவாங்க பழங்குழி அப்படியே போட்டுகிட்டே வருவாங்க அது மாதிரி இதில் இருக்கிறது அதில் போடுவாங்கல்ல யூசி இப்படி தான் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணிருக்காரு என்னது இது ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு துட்டு இல்லையா இதுக்கு போடு சார் இது வெள்ளம் வந்துக்கு சார் ஆறாயிரம் ரூபாய் அதில் இதில் போடு யூசி ஆடும் பல்லாங்குழி சரி இது தமிழ் தமிழகம் இது வந்து எப் தமிழா ஆமாம் ரைட் வச்சிருப்பாதே தமிழ இல்லை இப்போ சார் இப்ப நீங்க வந்து நிதி தமிழ்நாடு வந்து நிதி இல்லாமல் தள்ளாடி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க இது வரைக்கும் வந்து வெளியே தரல அங்கோன்றும் இங்குன்றமா இருந்துச்சு அது பெரிய அளவில் எப்போ வெடிக்கும் அது எந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை போகும் பீகார்லாம் ஏன் போயிருக்கா லாலு வந்து கைதான சமயத்துலாம் பாத்தீங்கன்னா ட்ரெஷரியிலேயே ஃபண்ட் இருக்காது சிக்கல் வெடிச்சதே அப்பதான் நினைக்கிறேன் ட்ரெஷரிக்கு பில்லு போடும்போது கவர்மெண்ட்ல ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி யோ நடக்குதுன்னு பார்த்தா போட்டிருக்காங்க பத்து வருஷமா மாட்டுக்கு தீவனம் வந்து எங்களுக்கு தீவனம் போட்டுட்டு இருக்காங்க அதை நோக்கி நகருது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து நம்ம வட்டிக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம்ல இந்த ஐம் இதெல்லாம் கட்டுறோம் அதை நிறுத்துனா கடன் நிறுத்திருவோம் தகுதி வந்துருவோம் கடன் கடடி ரேட்டிங்ல நம்ம கீழே போயிடுவோம் சீக்கிரம் வரத்தான் போகுது போக்குவரத்து தொழிற்சங்கம் அறிவிச்சிருக்காங்க போராட்டம் இவங்க கெஞ்சுறாங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அவங்க போராட்டத்துக்கு இதான் நீங்கள் சொன்ன மாதிரிதான் அப்படியே வருதா அரசியர்களுக்கு கொதிப்பில் இருக்காங்களா ஆசிரியர்கள் இப்போ தானே போராட்டம் முடிச்சுட்டு போனாங்க இதை எப்படி சமாளிப்பீங்கப்பா நான் ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் போகணும் போணுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ஃபஸ்ட்டு டேவிட்ஸை உளவுத்துறையில் போட்டு உளவுத்துறை பண்ணிட்டாங்க டேவிட்சன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக செயல்படுவதை விட நாடார் உறவின் முறை சங்கத்தின் தலைவராகத்தான் திரு டேவிட்சன் தன்னை கருதி கொள்கிறார் இப்போதும் அப்படிதான் செயல்படுகிறார் ஓப்பனாக சொல்கிறேன் ஜே டேவிட்சன் மாதிரி ஒரு ஜாதி வெறி பூச்சி அழைப்பாக முடியாது அப்படி என்ன பண்ணுறாரு சார் அவர் சவுத்தில் ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட்டில் பூரா நாடார் இன்ஸ்பெக்டராக போட்டார் அப்படி போடக்கூடாது போடக்கூடாது எப்படி போடுவாங்கன்னு சொல்கிறேன் மதுரை திருநெல்வேலியிலலாம் எப்படி போடுவாங்கன்னா செட்டியார் நாயுடு முதலியார் முதலியாரு துளுவ வெள்ளாளர் சம்மதெல்லாம் போடணும் முக்குலத்தோட போடக்கூடாது நாடார போடக்கூடாது தேவேந்தர் கூட வேளாளர்களை போடக்கூடாது என்னன்னா நீங்க நியாயமாவே அந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்தாலும் பயஸ் வந்துடும் வரலாம் வந்து ஊருக்கு சிடி இன்ஸ்பெக்டர் இவர் ஸோ இதெல்லாம் பாருமா இருக்கணும் இன்னொன்னு கரெக்டா நீங்க அதை போட்டு அந்த ஒழுங்கா வைக்கலன்னா ஒரு சின்ன சமூக மோதல் வந்துச்சுன்னா வச்சிடும் ஸ்டேட்டால் கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியாது அவர் அதை குட்டி சேர் பண்ணிட்டு போனாரா அதுவே ஃபஸ்ட்டு தவறான சாய்ஸ் அவர் கடைசி வரைக்கும் இன்னைக்கும் பேக் பண்ணிட்டு யூஸ் இது ஸோ இப்போ ஏன் வந்து இந்த ஆட்சி சிக்கல் சிக்கலுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா போலீஸ் ராட்டன் ஆயிடுச்சு ராட்டன் ஆயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரியா இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரத்தில் சாவுறான் ப்ரோஹிபிஷன் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாமல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணா இது என்ன லாஜிக் இன்னைக்கு வரைக்கும் மாற்றலையா ஒரு ஒரு புலவராக இருக்க வேண்டிய வரை தலைமைச் செயலராக போட்டு அவர் ஒரு ரெண்டு வருஷம் கூட்டிச்சது பண்ணார் நல்ல மனித திரையன்பு பண்பாளர் நல்லவர் இலக்கிய ஆர்வலர் எல்லாம் ஓகே பட் புவர் ஆஃபிசர் இது உங்களுக்கு இந்த தலைமை சரியில்லைன்னா எல்லாமே சிக்கலுக்கு உள்ளாகும் இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்க மாநிலங்க மற்றதெல்லாம் ஓடுங்க யூசி சொல்கிறாருன்னு யாராவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்க கட்சியை மந்திரியை மாற்றுவீங்களா நீங்க எப்படி மாற்றினார் அது சொல்லாமல் மாற்றிங்கன்னா சி இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க போயிட்டாங்க மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவரும் முடியாது இன்னும் பெரிய மாட்டா அதுக்கப்புறம்லாம் அவர் டிஃபெண்ட் பண்ணிலாம் வந்து நினைக்கிறேன் இல்லையா அவரே ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லைங்களா அவரே ஒரு வீடியோ ஷூட் பண்ணார் திரு பிடிஆர் அவர்கள் அதோட இஷ்யூ ட்ராப் யூசி ஃபினான்ஸுக்கு போகணும் அவர் ஃபினான்ஸுக்கு போகணுன்னா எனக்கு தென்னரசு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வேணுங்க இவ்வளதான் இஷ்யூ இன்னைக்கு இவ்வளோ சிக்கலை சந்திக்க மாட்டோம் முத்தலையே அவர் அவர் உதயச்சந்திரனுக்காகவே மாற்றினாங்க பிடிஆர் அவர்களை இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்றேன் திரு தியாகராஜன் அவர்கள் அறுபத்தைந்து லட்சம் பேர் தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் ஆறாயிரம் கோடியை ஒதுக்கிட்டார் ஓதாச்சு பண்ணுறாருன்னா இப்போ மிடில் கிளாஸ் இருப்பாங்க அவங்கள நீ வாங்குகிற பைக்கு காரு வீடு அது இதுன்னு எதையாவது வச்சு பேனுக்குன்னு பிடிச்சி நீங்கள் இது பண்ணிடலாம் ஒரு அம்மா கந்து வட்டி விட்டுனுக்குது அந்த அம்மாவோடய டாக்குமெண்ட்டோ பேன் கார்டோ எங்கேயாவது வருமா கவர்மெண்ட் வராது கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு வட்டி விட்டுறாங்க ஒருத்தர் அவர் பேர் வருமா வராது அவருக்கு ஆயிரம் ரூபாய் எலிஜிபிளா இல்லை ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா தியாகராஜன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசி தமிழ்நாட்டிலேருந்து ஐடி கேட்டு டீட்டெயில் டேட்டா வாங்கிட்டார் அதை எடுத்து மற்ற இதர டேட்டாக்கள் வாகனம் லொட்டு லொசுகன்னு எல்லாத்தையும் எடுத்து கிராஸ் செக் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் ரேஷன் கார்டோட டேட்டாவை நம்ம பியூரிஃபை பண்ணலாம் அறுபது லட்சம் தான் தகுதியானவங்க அறுபத்தஞ்சு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவர் ஒரு கோடின்னு நம்பரை முடிவு பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு புரியுதா நம்பரை ஒரு கோடின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன சிக்கல் நடந்திருக்குன்ட்டு நான் கேள்விப்படுறேன்னா இந்த யாருக்கு தகுதின்ற அளவுகோல் உயர்ந்து விட்டது ஓகேவா அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கிடைச்சி ஆனால் அந்த மீதி நாற்பது லட்சம் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்களே அந்த நாற்பது லட்சம் தகுதி இல்லாதவர்கள் ஒரு அரசு வாங்குறாங்க வாங்குறாங்க ஸோ அந்த தகுதி இல்லாதவர்கள் கொடுத்த உடனே மற்றவன் என்ன பண்ணுறான் அவனை கொடுக்குதல எனக்கு கொடு நல்லா தெரியும்ல இவங்க கார்பரேஷன் லெவல் செய்கிறான் இவங்க ரூபா வருது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நான் எனக்கு தெரியல பக்கத்து இல்லை அந்த பொம்பளை வட்டி கொடுத்து கழுத்தில் இத்தனை போகணும் செயின் போட்டுக்குது ஸோ இப்போது அது ஒரு வெட்டி செலவாங்க ம் இங்கே மாதம் மாதம் பார்த்த ஒரு வெட்டி செலவு தானே இப்போது நீங்கள் தகுதியானவர்களுக்கு கொடுக்காம தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்ததுனால அது கிடைக்காத தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் அதிமுக வாக்காளர்களாக மாறிட்டாங்க தெரியுமா அடுத்த நம்ம சர்வே முடிவு வருது இல்லை போட்டுருவோம் நம்ம வந்திருக்க டேட்டாலில் கிடைக்காதவங்க பூரா ஏடிம்கே பக்கம் டெல்ட்டாக வரும் ஏற்கனவே சிறுபான்மையினர் வேற டில்ட் ஆகிட்டு இருக்காங்க சரி பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்த திருச்சி கிழக்கு எம்எல்ஏ திரு இனிகோ இருதரா இருதயராஜ் அவர்களின் கிறிஸ்மஸ் விழா இந்த ஆண்டு ஏன் நடக்கவில்லை ஏன் நடக்கவில்லை அவர் என்ன செலவு காசுல என்னன்ட்டு இருக்காரு துட்டு இருந்தால் நடத்தி இல்லைன்னா போ அது எப்பயுமே யார் கட்சியில் தான் வரும் ஆ கட்சி தான் நடத்த வர சட்டப் தானே இவங்களே கொடுத்து இவங்களே இது பண்ணி இவங்களே இன்னொன்னு நாலு மாசத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு இது எவ்வளவு முக்கியமான இப்ப தானேயா திருச்சியில கிறிஸ்தவர்கள் மாநாடை போட்டு எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு சரி பண்றதுக்கு அதை விட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் விழாவை இந்த வாட்டி நடத்த வேண்டாமா இல்ல அதை தாண்டி அந்த கிறிஸ்துமஸ் விழா ரொம்ப முக்கியமானது அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விமர்சிக்கிற இருக்கும் சிறுபான்மையுமே இருக்க அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை விட்டு நோக்கம் அவங்க எல்லாம்

ஒருத்தர் தோண்டி எடுத்தார்ல இல்லை சுமோட்டோக்கு ஒருத்தர் வந்தார்ல அது மாதிரி இது என்ன இப்படியாவோ போய்ட்டோ என்ன எழுநூறு பேர் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு உலகத்தில் எங்கே இருக்கானே தெரியல எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் மூடி மறைக்க முடியும் நேஷனல் செக்யூரிட்டி ஆ இங்கேருந்து போனவன் இப்போ இதில் ஈஸ்டர் மாதிரி எங்கே ஒருத்தர் குண்டு வச்சானா இந்தியன் சிட்டிசன் தானே கணக்கில் வரும் இப்போ ஒரு நாட்டில் போய் முந்நூறு பேர் விமானத்தில் இறங்கியிருக்காங்க பெரும்பாலும் இந்தியன்ஸும் த தமிழர்கள் அதிகமாக அதனால அதில் அவர் மாட்டு தான் போடுறாரு அதோட சந்தேகம் இல்லை பட் இதுதான் நிலமை கொண்டிருக்கிறது கவர்மெண்ட் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல தமிழ்நாடு மாதிரி ஒரு அறிவுசார் மாநிலம் இப்படி ஒரு மோசமான தல தலைமையின் கீழ் இப்படி தள்ளாடி கொண்டிருப்பது எனக்கு உண்மையிலே அவமானமாகவும் வருத்தமாகவும் இருக்குங்க தகுதியற்றது வந்து தழைக்காது இல்லையோ அது இயற்கை விதி நீங்கள் அதை மாற்றவே முடியாது இதெல்லாம் போக இது நீங்கள் இந்த கருத்தில் உடன்படுறீங்களா இல்லையோன்னு தெரில திராவிட அரசியலுக்கான தேவையும் முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்டுகளை எப்படி மேற்கு வங்கம் ஒதுக்கியதோ அது போல இவர்கள் தமிழகத்தில் ஆவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னா வேற மாற்று வேற மாற்றுறது காலம் இயற்கை உருவாக்கும் எனக்கு தோணுது இப்போ இப்போ நம்ம பரவாயில்ல உனக்கு என்ன டுவெண்ட்டி த்ரீ இப்போ இந்த பையனுக்கு திராவிட அரசியல் என்னன்னு கேளுங்க என்ன தெரியுது சொல்லு திராவிட அரசியல் என்னங்க நம்ம படித்தோம் அதுக்கான தேவை இருந்துச்சு இடதுசாரி திராவிட அரசியல் சாதி சாதி இந்தி இருபத்தி மூணு வயசு இந்த பையனுக்கு முப்பது டு தேர்ட்டி முப்பது முப்பது திமுக இது எதுக்குன்ட்டு நினைக்கிறான் அவன் தான் அண்ணாமலை கூடவும் நாம் தமிழர்லயும் இருக்கான் இப்போ இவன் இப்போ உனக்கு உதயநிதி ஓட்ட முடிய பண்ணி ஏன்பா இவ்வளோ வேகமாக தலையிட முடியா எங்களுக்கு அதை சொல்றியா இல்லை இப்போ இதுதான் நான் சொல்றேன் இதுதான் சிக்கல்னு இப்போ நீங்கள் எதுக்கு இது காலம் முடிவு செய்யும் இப்போ இவனுக்கு திமுக மேல என்ன பற்று இருக்கும்னு சொல்லுங்க உனக்கு வாய்ப்பு இல்லை எதாவது பலனடைஞ்சால் எனக்கு பற்று வரும் சார் ஆஹ் அதான் சொன்னேல்ல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் பயம் இல்லை லாயல்ட்டி இது ரெண்டும் இல்லை இப்போ இந்த பையனுக்கு இப்போ பார்த்தான்னா உதயநிதி உதயநிதின்ட்டு பார்த்தோன்னே ஆமாம் அவர் ஸ்டாலின் புள்ள அவர் கருணாநிதி புள்ள

ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா வன்முறை அவர் அண்ணாமலை புரிதல் அவ்வளவுதான் இல்ல ஆர் எஸ் எஸ் ஏ ஜாதி கணக்கு எடுக்கணுன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் இவர் என்ன தனியா சொல்லிட்டு இருக்காரு அப்பாற்பட்டவர்கள் இவரு ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுக்கான தேவை இல்லாதப்போ எப்படி இந்த தத்துவம் நீடித்து நிற்கும் அதை தாண்டி ஜாதிய தான் திராவிட பெரிய மரமாகி ஓரளவு அதற்கான வீச்சு

ஒரு காலத்தில் அசம்பிளில கருணாநிதி அலற விட்ட பாலபாரதி இருந்த கட்சி எங்கே இன்னைக்கு துதிபாடிகளாக இவர்கள் மாறிவிட்டார்கள் தெரியாது அப்ப எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க நீங்க யார் கரெக்ட் பண்றது திமுகவை ஏதாவது சொல்யூஷன் தெரியுதா உங்களுக்கு கண்ணுல எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியுமே யாரும் இல்லை கூட்டணி கட்சிகளும் இல்லை அப்போ எப்படி இது சரியாக சொல்லுங்க இப்போ இந்த தேர்தலில் தோத்துறதுன்னு வச்சுக்கோப்பா இந்த அசம்பில பார்லிமெண்ட்டை விடுங்க அசம்பிளில இவங்க தோத்துறாங்க அதுக்கப்புறம் திமுக எதிர்காலம் என்னன்னு சொல்லுங்க நீங்க உதயநிதி நடத்திட்டு வர பெரிய வரும் சொல்ல முடியாது கூட அது இப்பவே வரும் சொல்லிட்டு நான் தான் சொல்றேன் ஸ்டாலின் இருந்து யாராவது ஜெயிலுக்கு போனாதான் இவரு அதை பத்தி பேசுவார் இல்லைன்னா இவங்க பாட்டி ஜாலியா இருப்பாங்க இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் தான் ஜெயிலுக்கு போனேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்ட் தலைமை மாற்றம் வேணும்னு ஒரு குரல் வர வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்கு அது அக்கா பண்ணனும் பண்ணா நல்லா இருக்கும் எழுத்து விடுறீங்க அக்காள் எல்லாம் ஒண்ணும் எழுத்து விடல அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பல மூத்த அமைச்சர்கள் கனிமொழியோடு தொடர்பில் இருக்கிறார்கள் மறுபடியும் இல்ல இல்ல நடக்கிறது சொல்றேன் நான் உண்மை சொல்லிதான் அது கட்சியை அழிஞ்சு போயிட்டுன்றேன் யாராவது ஒருத்தர் தலைமையில் கட்சி இருக்கட்டுமே எனக்கு கிடைச்ச தகவல் கிட்டத்தட்ட நாற்பது மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட பேசிட்டு அப்போ இப்படி ஒரு ரெபலியன் வந்துச்சுன்னா உதயநிதியால இந்த ரெபலியன் பண்ண முடியுமா அவர் சினிமா டைம் சார் வருஷம் கூட எடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு கனிமொழி கிட்ட விட்டுட்டு எடுத்துக்கிட்ட பொறுமையா வரலாம் அந்நியார் சம்மதிக்கணும் முதல்ல ரொம்ப சாதாரணமாக சொல்றீங்க இப்போ இப்போ சொல்லுங்க திமுக ஃபியூச்சர் அதுவும் உதயநிதி கீழே என்ன ஃபியூச்சர் பெரிய கிளாஷ் வரும் சார் பெரிய கிளாஷ் இதை விஷுவலைஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் இப்போது கட்சி இருக்கமா நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கட்சி தத்துவத்துக்கான தேவை போயிடுச்சு விஷயத்த சொல்கிறேங்க பூத்து முகவர்கள் கூட்டம் நடத்துனாங்கள அதுக்கு காசு கொடுத்து கூட்டுருக்கேன் தெரியுமா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் பூத் ஏஜென்ட்ன்றது ஒரு கட்சிக்கு பெருமை இல்லையா சார் என் பேர் போடுன்னா நான் என் பேர் எப்படியாவது செத்துருங்க தான் செலவு காசு கிடைக்கும் அன்றைக்கி செலவுக்கு பிரியாணி கிரியாணி சாப்பாடு கிடைக்கும் அதெல்லாம் போக ஒரு கட்சி தொண்டனுக்கு பெருமை பிகாஸ் யோர் தி பார்ட்டி ஆன் தி டே ஆஃப் எலெக்ஷன்ஸ் உங்கள் கிராமத்தில் இருந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போவும் திமுகவுடைய அந்த பேஸ்மெண்ட் லெவல் ஒன்றும் போல ஒர்க் கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் தான் இல்லை தலைமை சொல்கிறது அதுதான் இல்லை கீழே இன்றைக்கும் கேடர்ஸ் இருக்கிறாங்க அதே டைப் ஒர்க் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நேரில் பல இடம் கேடார்ஸ் இல்லை நான் அதை மறுக்கிறேன்

இப்போ இந்த வெள்ளாத்திர மோசமாக கையாண்டதுக்கு சம்படி ரீசனா இல்லையா யார் மேலேயாவது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுமா இல்லையா ரெண்டு அதிகாரி பந்தாடிடுமா இல்லையா என்ன பண்ணீங்க எத்தனை பேர் பொறுப்பேற்றுக்கொண்டா மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று அப்போ ஒரு கவுன்சிலருக்கு கூட சி சிஎம் மேல பயம் இல்லைன்றது தானே வெள்ளம் நிரூபிச்சுது அப்போ இவர் எப்படி கண்டினியூ பண்ண சொல்லுங்க கட்சியோட பேரண்ட் பாடி இருக்கும்போது எதுக்குங்க இளைஞரை நீங்க இவ்வளவு பெரிய யாராவது எவ்வளவு செய்வாங்களா ஃபர்ஸ்ட் இதை ஆனா ஒரு நல்ல வேலை பண்ணாங்க தள்ளி போட்டு எல்லாரும் அங்கே போயிட்டு அங்கே மாவட்டம் இல்லாட்டி இன்னும் அசிங்கமாக இருக்கும் நேற்று இன்றைக்கி நடந்திருக்குமா மாநாடு இருபத்தி நாலு ம் இதுதான் நிலமை இன்னைக்கு இது என்ன இருக்குன்றது நான் முதல்வர் அவர்களின் உடல்நிலை குழுத்தெல்லாம் பேச வேண்டாம் என்று நான் நினச்சிருந்தேன் பாவம் பலவீனம் அப்படின்றது ஆனால் அதை பயன்படுத்தி அதிகாரிங்க எப்படி ஆட்டம் போடுறதுனால இதை பேசித்தான் தீர வேண்டும் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வி வருது உதயநிதி இன்னும் ஒரு அதற்கான முழுமையான பொறுப்புலேயே வரலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எப்படி ஒரு கணிப்புக்கு வர முடியும் ஒருவேளை அவர் வந்து இந்த அதிகாரிகளை இது பண்ணி ஒரு ஆட்சி ரெண்டு வருஷத்தில் கொடுத்தார் இப்போவே ஒரு பொறுப்புக்கு வரலன்ட்டு நீங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறீங்க குறிஞ்சிக்கு உளவுத்துறை தலைவர் அடிக்கடி போகிற தெரியுமா உதயநிதியோட இந்த பிறந்த நாளுக்கு செக்ரட்டரியேட்டில் உதயநிதி நேரில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாத ஒரு ஐஏஎஸ் கிடையாது ஒரு ஐபிஎஸ் கிடையாது தெரியுமா போய் அதுவும் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் தொண்ணூறு டிகிரியில் வளைந்து பூங்குத்து கொடுத்தார்களாம் சரி வந்துட்டீங்க வந்துட்டாரு ரைட்டா இப்போ வந்து உதயநிதி கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து சரி பண்ணலாம்ல என்ன சரி பண்ணிட்டாரு நீங்க சொல்ற எல்லா அதிகாரியும் போகும்போது கிட்டத்தட்ட அவர் கையில் பவர் இருக்க மாதிரி தானே அர்த்தம் ஆமா ஏன் இந்த டீமை வந்து அவர் கைவிக்க மாட்டேங்கிறார் பவர் இருக்கிற மாதிரி அர்த்தம் பவர் நம்மகிட்ட இருக்குன்றது உதயநிதிக்கு தெரியணும்ல பவர் தெரியல அவர் ரெக்கமெண்ட் பண்ண அப்ரூவா மொக்க மொக்கம் மாறுதுன்னு உட்காந்துருக்காரு சிஎம் புள்ள நான் நான் சொல்லி அந்த அம்மாவுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன் நீ எப்படி மாற்றுவேன் இப்படி தானே பேசணும் ஐயோ மாற்றிட்டாங்களா ம் சரி இவ்வளோ தான் அதையும் மீறி ஏதாவது ஒரு மாற்றத்தை உதயநிதி செஞ்சால் இதை மாற்றுறது தான் அங்கே ஒரு உதவி இருக்கார் நான் ஏற்கனவே அந்த தேன் பாட்டில் கதை ஒன்று சொன்னேன் ஏன் இருக்கு அசம்பிளியில் கொடுக்குது போய் ஐயோ மண்டலியில் தைச்சிக்குவாங்க அது ஏன் உதயச்சந்திரன் அப்படி சொன்னார் சிஎம்கிட்ட சொல்லுங்கள் தலையில் தைச்சிக்குவாங்கண்ணே புரியல எதுக்காக சிஎமோட பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதை சொன்னா சிஎம் அடுத்த செகண்ட் இதை ட்ராப் பண்ணுவார்னு தெரியும் கருணாநிதியில் சொன்னா ஏய் அசம்பிளில என்ன எவன்டா கல் பாட்டில் எடுத்து அடிக்கிறதுன்னு கேட்பார் இவருக்கு ஐயோ அப்படியே கேன்சல் அதுதான் அதே போல என்ன சொன்னா சந்திரமோகனுக்கு பதிலாக ராதாகிருஷ்ணனை போடலான்றது உதயச்சந்தனுக்கு தெரியும் அது இவரோட பலவீனத்தை பயன்படுத்தி தானே இவங்க எக்ஸ்ப்ளைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பலவீனத்தை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா எனக்கு இதை பற்றி கவலை இல்லை எந்த அதிகாரி செய்கிறாங்களா நான் ப மாட்டேன் ஆனால் தங்களுக்கு நல்லது தானே பண்ணிக்கிறாங்க உதயச்சந்திரனை யார் யாரெல்லாம் ஹேர்ட் பண்ணியிருக்காங்களோ ஈகோவை ஹேர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கெடுக்கிறது உளவுத்துறை எப்படி வேலை செய்யணுன்ட்டு சொல்கிறேன் எலெக்ஷன் நெருங்குதுன்னு வச்சுக்கங்க இந்த உளவுத்துறை அதிகாரியில் கூப்பிட்டு விவசாயிகள் சங்க தலைவர்கிட்ட ஃபோனை போடுவாங்க என்னங்க நீ போட்டு கம்முன்னு இருக்கீங்க ஏதாவது போராட்டம் கிட்ட அறிவிச்சிங்கன்னா தானே கரும்புக்கு ரெண்டாயிரம் ரூபா டன்னுக்கு கொடுப்பாங்க கம்முன்னு இருக்கீங்க அப்படின்றது போனால் ஐயா சரிங்க அப்படின்ட்டு அவங்க ஒன்றா ஒரு போராட்டம் அறிவிப்பாங்க அறிவிச்ச இவங்களே நோட்டு போடுவாங்க நோட்டு போட்டோன்னா சிஎம் டூ பார்த்து ஒரு கலைஞர் சிஎம் பார்த்து என்னையா அப்படின்னு சார் போராட்டம் சார் என்ன என்ன பண்ணுமா இல்லை கரும்புக்கு எவ்வளோ ரெண்டாயிரம் கேட்குறாங்க ஒரு டன்னுக்கு எலெக்ஷன் வேறு வருதியா எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு இரநூறுபா எத்தி ஆயிரத்தி எண்ணூறுபா கொடுத்துடலாம் தலைவரை அப்படின்னு ஒன்று அப்படியே சொல்கிறேன் பாராட்டு நேரத்தை சொல்லு அவர் பாராட்டுல உடம்பு சொன்ன உடனே அரசு கிட்ட இருந்து அது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில இருநூறு ரூபாய் உயர்த்தப்பட்ட உடனே வந்து வெளியிலேயே கொடுப்பாங்க தமிழக அரசுக்கும் கலைஞர்கள் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு இப்ப இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி செஞ்ச வேலைனால விவசாயிகள் பலன் அடைகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேருக்கு இப்படிதான் வேலை செய்யணும் இவங்க அப்படியே வேலை கேஸ் போடுறாங்க சும்மா வா நீ இங்கே இருப்ப நான் வந்து ஆட்சி விட்டு போனா அப்புறம் வந்து மொத்தமாட்டு போயிடுவாங்க மொத்தமாக போயிடுவான் இங்கே கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மணல் கொள்ளையன் கரிகாலம் எனக்கு வருக வருகன்ட்டு லாரி உரிமை அரசு போஸ்ட் விட்டிருக்காங்க பார்த்தீங்களா எதுக்கு பார்த்தா பாத்தேன் அவருக்கு அவருக்கு நான் அவ்வளோ வரவரப்பு கல்லு இல்லை இறங்கி தரேன் அவர் கல்லு இல்லை கல்லுக்கு குறையில மணல் எம்சா எம்சான் எம்சாங் மணல் முடிச்சுட்டு எம்சான்ட்டு வந்துட்டாரு ஸோ இது இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்னு குறைஞ்சது அட்லீஸ்ட் ஈடி கூட சண்டை இழுக்கக்கூடாதுன்ற அறிவாது வேணும்ல அட்லீஸ்ட் அது ரிப்போர்ட்டையாவது போட்டு கொடுக்கலாம்ல உழவுத்துறை ஆ இந்த மாதிரிலாம் வம்பலிருக்கிறீங்களா சரியில்லை இவங்க தானே இந்த ஐடியாவே கொடுக்குறது அரெஸ்ட் பண்ணி தூக்கு என்னோடய எஃபேர் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஏஜென்சியை பழிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஏஜென்சி அப்படியே வந்து உங்கள் மேலே உழுந்துச்சுன்னா தாங்குவீங்களா நீங்கள் ஆ இண்டிகேஷன் தெரியுது ரெண்டு மாதிரி உள்ளே இருக்காண்ணே இப்போவாது புரியணுமா உங்களுக்கு இப்போதான் நல்லா புரியணுமா ஆனால் புன் முறைக்கு கன்விஷன் பிறகு தான் இவங்க புது எஃபேர் போடுறாங்க அதனால் இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தில் என்பது நமது மக்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும்ன்றதுக்காக தான் இவ்வளோ விரிவாக பேசுனேன் என்னென்ன நம்ம ஸ்டேட்டுங்கிறது நாசம் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டு நீங்கள் அலங்கோல ஆட்சி நடத்துறதுனால அல்டிமேட்டாக மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு இடத்துல இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் லாஸ்ட் டைம் பேசணும் நினைச்சு மறந்து போச்சு டெண்டர் ஈ டெண்டர் போட்டாச்சு இந்த நெடுஞ்சாலை உணவகம் ஈ டெண்டர் போட்டாச்சு போட்டது ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு பத்து பேருக்கு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க ஆர்டர்லாம் கொடுத்த பிறகு டெண்டரை கேன்சல் பண்ண வேண்டிய தேவை என்னங்க இருக்கு ஒரு அமைச்சர் பிஏ சொல்கிறாருன்ட்டு சொல்றாருட்டு வேடசந்தூர்ல ஆர்த்தி ஹோட்டல்னு வச்சிருக்கிற சங்கர்ன்ற ஒருத்தனுக்காக ஒட்டுமொத்த டெண்டரை எவனாவது கேன்சல் பண்ணணும் உலகத்தில் இப்போ டெண்டர் கேன்சல்டு இப்பவும் பஸ் சாப்பாட்டுக்கு நிற்கும் போக்குவரத்துக்காக தானே நஷ்டம் ஆமாம் நீங்கள் டெண்டர் விட்டுருந்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போய் நிற்கும்போது ஒரு பஸ்ஸுக்கு தொண்ணூறுரூவா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பது பஸ் நினச்சி தொண்ணூறு இன்ட்டு ஐம்பது எவ்வளோ ஆச்சு இப்போ இந்த போகிறதுக்காக வருவாய் வந்துட்டு இருக்கோம்ல டெண்டர் போய் ரத்து பண்ணிங்க அமைச்சர் பிஏக்கு வருமானம் வரதுக்காக வருமானம் வரதுக்காக நீங்கள் இப்போ ரத்து பண்ணிட்டீங்க இப்போது க கவர்மெண்ட்டுக்கு தானே நஷ்டமா அது இது இது இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அத்தனை பேரும் திமுகக்கு எதிராக திரும்பிட்டாங்க தெரியுதுங்களா இது தேவை அந்த கவர்மெண்ட்டுக்கு சின்ன மேட்ரு உப்பு பெறாத டெண்டர் இது அதுதான் பேட்டி கொடுத்தவங்க ஹோட்டலில் கூட ஒரே நாள் முட்டாங்க முட்டாங்க நோட்டீஸ் பண்ணி முட்டாங்க ஒரே நாள் ஆமாம் அன்னைக்கு நைட்டு முத்தலி அன்னைக்கு நைட்டு எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி அம்மா இதுவும் அமைதியாக இருக்காது அவர் தெரியுதா கலைஞர் தினபூமியில் ஒம்பதாவது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸில் நியூஸ் வந்துச்சுன்னா கூப்பிட்டு ஜாஃபர் கூப்பிடுவார் தெரியுமா அவர் ஜாஃபரேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கார் தினபூமி பேப்பர் எங்க எப்போ வருதுன்றது தெரியாது எனக்கு அப்படி ஒரு பேப்பர் இருக்கா அதில் எட்டாவது பக்கத்துல இந்த நியூஸ்ன்னு நான் தேடி ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு அவர் கூப்பிடும்போது படிச்சு வச்சுருக்கணும் பக்கத்தில் இருக்கவனே சீமை பார்த்து பயப்பட மாட்டீங்களா அவர்கிட்ட வேலை அந்த அலெக்சாண்டர் இருக்கட்டும் ஜாஃபராக இருக்கட்டும் ராமானுஜமாக இருக்கட்டும் அவ்வளோ தெரியும் ஷார்ப்பாக கேள்வி கேட்பார் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இப்படி இருக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு தாராளமாக போலாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல ஸ்டேட்டை குட்டிச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏன் போகணும் போகணுன்னு சொல்றேன்னா நீங்க மிஸ்மேனேஜ் பண்ணுறதுனால தானே நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு கொடுத்துட்டேன் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடியா பன்னெண்டாயிரம் கோடியா வருமா பன்னெண்டாயிரம் இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நிறுத்த முடியாது ஏற்கனவே உங்களுக்கு முன்கூட்டியே ஜெயலலிதா ஒரு வழி இருக்குது கறவை மாடுகள் கொடுக்குறது அதை கொடுத்தாலும் அதெல்லாம் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன்னா கரவை மாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் செய்ய போச்சா இப்போ ஒரு இதில் ரெண்டுஃபிட்டா அதுக்குதான் ஜனங்களுக்கு பால் கரவை மாடு கொடுத்த மாதிரியாச்சு நமக்கு ஆவின் கொள்முதலாம் அதிகமாச்சு பிராம பொருளாதாரமும் உயரும் ஆடு கொடுத்தாங்க ஆடு ஆடு மாடு இது டாஸ் மார்க்கெட்டுக்குலாம் போகும் அந்த காசு ஆமாம் அதுக்கு தான் கொடுக்குறாங்க ரொட்டேஷன் ரொட்டேஷன்லாம் வருங்க ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குங்க தமிழகத்தோட நிலைமை இன்றைக்கி இதுதான் என்ன நடந்துட்டுருக்குன்றது நம்ம எடுத்து பொதுமக்கள் மத்தியில் வச்சாங்க சம்பந்தப்பட்டவர்கள் கவனித்து கொண்டு இனிமேல் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது ஒரு துறை ரெண்டு துறையில் சிக்கல் பரவாயில்ல ஒட்டு மொத்த துறையே அலங்கோலமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க இதை அதனால தான் திஸ் கவர்மெண்ட் ஷுட் கோ எம்ம விழுதுன்னு தெரியல இந்த ஃபெயிலியரு இதை பயன்படுத்திக்கிட்டு வர்ற தேர்தலில் வந்து திமுகவுடைய செல்வாக்கு சரிவை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதிகமான சீட்டு கேட்கணும்னு இந்த தேர்தலுக்கா இருபத்தாறுக்கா இருபத்தி நாலு பாசிபிளி இருக்கு சமீபத்தில் முத்தரசன் கொடுத்த பேட்டியில் ரெண்டு சீட்டை கூட ஜாஸ்தி சீட்டு கேட்போன்றாரு இவர் மூணோ நாலு கேட்கறாருனா சிபிஎம்மா அதே கேட்பாங்க ஏற்கனவே மட்டும் கிடையாது இப்போ வெறும் சீட்டா அப்பெல்லாம் கொடுக்குறாங்க சீட்டு சீட்டுக்கு ஏற்ற பேக்கேஜும் சேர்த்து தர்றாங்கல்ல அது உலகம் தானே எப்பவுமே அப்பதான் அவங்க ஜெயிக்க வைக்க முடியும் சரி அதுதான் விசுவாசமாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க எந்த சிப்கார்ட் விஷயத்துலையும் அமைதி பரம்பூர்லயும் அமைதி சென்னை வெளில வந்தாலும் அமைதி திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தாலும் அமைதி யாரும் இருப்பா சொல்லுங்க இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ நிதி கொடுக்குற மாதிரி இல்லை எல்லா வகையிலையும் அடைப்பட்டதுனால கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தடவை நிதி இல்லை சீட்டு மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு அப்போ எந்த சீட்டுன்றது கரெக்டாக சொல்லுங்கள் ஏடிஎம் கேங்க நிற்க வச்சு ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் துட்டுலாம் முடிஞ்சு துட்டு செலவு பண்ணால் யார் ஜெயிக்க முடியும் முடியாது அவ்வளோதான் இதுதான் நிலைமை அண்டு திமுகவோட வீழ்ச்சியை எந்த சக்தியால் தடுத்து நிறுத்த முடியாதுன்ற நிலைமையில் தான் வந்து இன்றைக்கி கட்சி இருக்குது ரொம்ப இட்ஸ் வெரி சேட் பார்ப்போம் சரிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி